வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கைனமேட்டிக்ஸ். இது லெக்சர் நம்பர் 52. ஸோ இந்த லெக்சரோட ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, இந்த லெக்சரோட நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். ஓகேங்களா? நான் சொன்ன ஒரு சின்ன டாபிக் பேலன்ஸ் இருக்குன்னு, ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்ட் மூவிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸும் இன்னும் போடலாம். என்ன பார்த்தீங்கன்னா, இன்சைட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு புக்களோட எக்ஸசைஸ், எச்எஸ்சி வருமான எக்ஸசைஸ், இதெல்லாம் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த வேலையெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ப்ராப்ளம்ஸும் அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொஜெக்டைல் மோஷன் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதிடுங்க. ஓகே? ஏன்னா நம்ம ப்ராப்ளம்ஸும் நம்ம நீட்டு ஜேஇ ப்ராப்ளம்ஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சால்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிருக்கணும். எப்பவும் சொல்கிறது தானே இது, மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன், டெலிகிராம் சேனல் சொன்னேன், நம்ம சேனல் சிட்டி நீட் ஜேஇன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்ட் பேஜில் போயிட்டு லிங்க்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் டெலிகிராம் ஆப்பில் போயிட்டு சிட்டி நீட் ஜேஇ அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கஷன் குரூப்னு தனியாக இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ணீங்களா, உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் முடிக்கிறோமா? ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் முடித்தோன்னே கண்டிப்பாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்களை நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஃபார்முலாஸும் தனியாக எழுத சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது நல்ல ஃபார்முலாஸ்லாம் நல்லா சூப்பராக எழுதியிருக்கேன் சார், எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கவனிங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் சொன்னால, ஜேடபிள்யூ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு, ப்ரொஜெக்டல் மோஷனில் அந்த ப்ராப்ளமும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஹெச்சிசி வர்மாவோட அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த ஹெச்சிசி வர்மாவோட அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். அந்த ஜேடபிள்யூ ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் சூடோ ஃபோர்ஸு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூடோ ஃபோர்ஸை வச்சு நீங்கள் இந்த சம் நடத்துனீங்க சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் அதாவது லா ஆஃப் மோஷன் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சூடோ ஃபோர்ஸ். அதை பற்றி இன்னும் நிறைய டீப்பாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப டீப்பாக பார்க்காம இந்த சம்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட ப்ரொஜெக்டைல் மோஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகேவா? டியூரேஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காஸில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் டியூரேஷன் வந்து அதிகப்படுத்தி சிலபஸை சீக்கிரமாக முடிக்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வேலை, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், ஃபார்ம்லஸ் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்சிசி வர்மாவோட அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம், பேஸ்ட் ஆன் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்லேருந்து ஹெச்சிசி வர்மா புக்லேருந்து அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கான்செப்டை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன விட்டிங்கன்னா, இன்னும் ஹெச்சிசி வர்மாவோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போடுவேன், பட் டாபிக்ஸ் சிலபஸ் சீக்கிரமாக முடிக்கணும். ஓகேவா? அதனால தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் எல்லா ப்ராப்ளமும் போட்டாச்சு, ஒரே ஒரு ப்ராப்ளமு அது லாஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் போட போகிறேன். ஓகே ஓகே, கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க. ஸோ கவனிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். சரி சார், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 7th ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கள, நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது 7th ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ப்ராப்ளமாக இருக்கும். ஹெச்சிசி வர்மா புக் எடுத்துகிட்டு அப்ஜெக்டிவ் 1 எடுத்து பாருங்கள், அது 7th ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னது? எ பர்சன் ஸ்டாண்டிங் நியர் த எஜ் ஆஃப் த டாப் ஆஃப் எ பில்டிங். என்ன பண்ணுறேன், அந்த ஒரு பர்சன் எங்கே நிற்கிறான்னா, பில்டிங்கோட டாப் எஜ்ஜில் நிற்கிறான். பில்டிங்கோட டாப் எஜ்ஜில் வந்து ஒரு பர்சன் வந்து நிற்கிறான். இங்கே வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இங்கே வரைஞ்சிக்கலாமா? ஸோ இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பில்டிங். ஓகேவா? பில்டிங். ஓகேவா? இது பில்டிங் எடுத்துங்க. ஓகேவா? பில்டிங்கு. ஓகேவா? இந்த பில்டிங்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்டிங்கோட இந்த எஜ்ஜில் வந்து அந்த அவன் வந்து நிற்கிறான். கரெக்டாக பில்டிங்கோட எஜ்ஜில் வந்து நிற்கிறான். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பில்டிங்கோட எஜ்ஜில் வந்து நிற்கிறான். ஓகே ஓகே, என்ன பண்றானா இந்த பையன், இந்த பர்சன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றானா, த்ரோ பண்றான், ரெண்டு பாலை த்ரோ பண்றான். ஓகே, ரெண்டு பால் இருக்கு, இங்க பாருங்க, எப்படி வச்சுங்களேன், ரெண்டு பால் இருக்கு. ஒரு பாலை என்ன த்ரோ பண்றான், ஏ பால் பி பால், ரெண்டு பால் இருக்கு, அதை த்ரோ பண்ண போறான். பால் ஏ, சப்போஸ் இது பால் ஏன்னு வச்சுக்கோங்க,
இல்லை இது பாலின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நான் தான் இப்போ நான் தான் அந்த பர்சன் வச்சுக்கேன், அந்த பில்டிங் மேலே நிற்கிறேன். ஓகேவா, ரெண்டு பால் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க, ஒன்று வந்து ஏ பால், இன்னொரு வந்து பி பால். ஓகேவா, ரெண்டு பால், ரெண்டு பாலையும் நான் த்ரோ பண்ண போகிறேன். த பால் ஏ இஸ் த்ரோன் வேர்டிக்கலி அப்வேர்டு. ஓ, பால் ஏ வந்து என்ன த்ரோ பண்ணுறான், பால் ஏ வந்து வேர்டிக்கலி அப்வேர்டாக த்ரோ பண்ணுறானா. சப்போஸ் இது பால் ஏன்னு வச்சுக்கோ, இந்த பால் ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன், வேர்டிக்கலி அப்வேர்டாக த்ரோ பண்ணுறேன். ஓகேவா, வேர்டிக்கலி அப்வேர்டா. அடுத்த பால் என்ன பண்ணுறேன்னா, அண்ட் பி இஸ் த்ரோன் வேர்டிக்கலி டவுன்வோர்டு. ஓகே ஓகே, ரெண்டையும் பாருங்க, ரெண்டையும் ஒரே டைம்ல பண்ண போறேன். இங்க பாருங்க, ஒரு பாலை வந்து இங்க பாருங்க, ஏ பால் இது பி பால்னு வச்சுக்கோ, இது ஏ பால் இது பி பால். ஏ பால வந்து நான் பில்டிங் மேல நிக்கிறேன். ஓகேவா, பில்டிங் எஜ்ஜி மேல நின்றுட்டு இருக்கேன். ரெண்டு பால சார் விழுந்துடாதீங்கன்னு சொல்லதே, சரியா சரியா, நின்றுட்டு ஏ பால வந்து வேர்டிக்கலி அப்போர்டாகவும் பி பால வந்து வேர்டிக்கலி டவுன்வோர்டாகவும் த்ரோ பண்றேன். ஏ பால வந்து வேர்டிக்கலி அப்போர்டு, ஏ பால வந்து வேர்டிக்கலி அப்போர்டு, பி பால் வந்து பி பால் வந்து வேர்டிக்கலி டவுன்வோர்டு, வெர்டிகலி டவுன்வோர்டு. அப்போ கண்டிப்பாக நம்ம வெர்டிகலி அப்வோர்டாக த்ரோ பண்ணும்போது ஒரு இன்சியல் வெலாசிட்டி கொடுப்போம், ஒரு இன்சியல் வெலாசிட்டி கொடுப்போம். வெர்டிகலி டவுன்வோர்டாக த்ரோ பண்ணுறேன், இங்கே பாரு ட்ராப் பண்ணலை, டவுன்வோர்டாக த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு இன்சியல் வெலாசிட்டி இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு இன்சியல் வெலாசிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு இன்சியல் வெலாசிட்டி இருக்கும். ஏ பாலுக்கு ஒரு இன்சியல் வெலாசிட்டி, பி பாலுக்கு ஒரு இன்சியல் வெலாசிட்டி. ஓகேவா, ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். வெர்டிகல் டவுன்வோர்டு வித் சேம் ஸ்பீடு, ஆ ரெண்டு சேம் ஸ்பீடு. நீ இதை இங்கே பாரு, எந்த ஸ்பீடில் நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ண, எந்த ஸ்பீடில் வந்து நீ வந்து என்ன பண்ணுற, எந்த ஸ்பீடில் நீ வந்து த்ரோ பண்ணுறியோ அதே ஸ்பீடில் தான் நீ என்ன பண்ணுற, அதே ஸ்பீடில் தான் நீ கீழேயும் த்ரோ பண்ணுற. ஓகேவா, ரெண்டு ஸ்பீடும் உனக்கு சேமு. ஓகேவா, ரெண்டு ஸ்பீடும், ரெண்டு இனிஷியல் ஸ்பீடும் சேமு. த்ரோ அப்வோர்டாக த்ரோ பண்ணுறதும் டவுன்வோர்டாக த்ரோ பண்ணுற ரெண்டு ஸ்பீடும் சேமு. ஓகேவா, சரி. இந்த பால் ஏ ஹிட்ஸ் தி கிரவுண்ட் வித் ஸ்பீடு வி ஏ, என்ன பண்ணுது, இந்த பால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணுது கிரவுண்டை, எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் பண்ணுதா இந்த பால் ஏ கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது, விஏ அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுதா. அண்ட் பால் பி வந்து ஹிட் ஆகும்போது என்னது, விபிங்கிற ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுதா. அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க, சொல்றது புரிஞ்சுதா. நீங்கள் நான் நின்று நான் வந்து த்ரோ பண்ணல, மேலே த்ரோ பண்ணாலும் என்ன இருக்கும், மேலே மேலேனா மேலே போயிடுமா, மேலே போயிட்டு திரும்ப கிரவுண்டுக்கு வரும்ல. ஏ பால் வந்து மேலே போயிட்டு கிரவுண்டுக்கு வரும்போது, கிரவுண்டுக்கு வரும்போது ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் அதோட ஸ்பீடு வந்து விஏ. இது த்ரோ பண்ணிடல, த்ரோ பண்ணோட இது போய் கிரவுண்டில் ஹிட் ஆகும்ல, அந்த பி பாலோட ஸ்பீடு விபி. ஸோ நீங்கள் த்ரோ பண்ணதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்து ஹிட் ஆகும்போது விஏ, த்ரோ பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு விபி. ஸோ இந்த விஏவும் விபியும் ரிலேஷன் கேட்குறாங்க சார். இது என்ன சார் உங்களுக்கு தெரியாதா, இது மேலே போயிட்டு கீழே வந்து இதாகுது, இது வந்து இங்கேயே த்ரோ பண்ணிடும், ஸோ இந்த ஸ்பீடு தான் அதிகமாக இருக்குமோ, இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு கீழே வர்றதுனால இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குமா, இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குமா, இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குமா, இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் தானே பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து இதுக்கு அப்வோர்டு டவுன்வோர்டு, ஆக்சுவலாக நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைனுக்கு 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், இது அப்வோர்டு இது டவுன்வோர்டு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பாலை ப்ரொஜெக்ட் பண்ணவும் சொன்னமா, ரெண்டு பாலை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வரைஞ்சிருக்கலாமோ, சரி விடுங்க. ஒரு பாலை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவனை தூக்கிடலாம், இந்த பையனை தூக்கி இந்த வந்து தான் நமக்கு டைம் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் இப்படி இப்படி வச்சுக்கலாமா பில்டிங்கு. ஓகேவா, ஸோ ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டிக்கலி டவுன்வோர்டு, ஒரு பால் வந்து வேர்டிக்கலி டவுன்வோர்டாக த்ரோ பண்ணுறேன் சரிங்களா. இன்னொரு பால் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹைட்ல இருந்து வேர்டிக்கலி அப்வோர்டாக த்ரோ பண்ணுறேன். ஸோ இந்த பால் வந்து ஏ பால்னு வச்சுக்கோ, ஓகேவா, இந்த பால் வந்து நீ ஏ பால்னு வச்சுக்கோ, இந்த பால் வந்து நீ பி பால்னு வச்சுக்கோ, ரெண்டு ஒரே ஸ்பீடில் தான் த்ரோ பண்ணுறோம். இனிஷியல் ஸ்பீடு, இதுக்கும் இனிஷியல் ஸ்பீடு கொடுக்குறேன், இதுக்கும் ஒரு இனிஷியல் ஸ்பீடு கொடுக்குறேன், த்ரோ பண்ணுறேன். ஓகேவா, இனிஷியல் ஸ்பீடு கொடுக்குறேன், ரெண்டோட இனிஷியல் ஸ்பீடும் சேம்னு சொல்கிறாங்க, ரெண்டோட இனிஷியல் ஸ்பீடும் சேம்னு சொல்கிறாங்க. அப்போ யூஏ இஸ் ஈக்குவல் டு யூபியா, UA is equal to UB. UA is equal to UB. UA is equal to UB. இது வந்து ஹிட் ஆகுதுல, இது வந்து ஹிட் ஆகும் போது இந்த வெலாசிட்டி, சரிப்பா இந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஹிட் ஆகும் போது சரிங்களா, இது வந்து இப்படி ஹிட் ஆகுதுல, இந்த ஹிட் ஆகும் போது இந்த கிரவுண்டில் இந்த வெலாசிட்டி என்னன்னா விபியா, விபியா. அதே மாதிரி இது வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு புரியறதுக்காங்க பாருங்க, இது மேலே நம்ம அச்சோ கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கலாமோ, சரி கோவப்படாதீங்க. சப்போஸ் இங்கே வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு கீழே வருமா, போயிட்டு கீழே வந்து இது ஹிட் ஆகும்போது, ஓகேவா, அந்த ஏ வந்து ஹிட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணணும், இந்த விஏ விபியை தான் நம்ம செக் பண்ணணும, விஏ விபியை தான் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா, செக் பண்ணலாமா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதிகம் விஏ அதிகமாக இருக்கான், இல்லை விபி அதிகமாக இருக்கான், இல்லை ஈக்குவலாக இருக்குமா, இல்லை இந்த ரிலேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்டை, அந்த ரிலேஷன் பிட்வீன் விஏ அண்ட் விபி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த பில்டிங் எபோ த கிரவுண்டு, ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, இது ரெண்டும் ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. பார்க்கலாமா, பார்க்கலாமா, ஓகேப்பா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சலாம், இந்த ஸ்பீடை விபி ஸ்பீடை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, நம்ம த்ரோ பண்ணல, த்ரோ பண்ணதுக்கப்புறமா, த்ரோ பண்ணதுக்கப்புறமா ஓகேவா, அந்த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பி பால் கண்டுபிடிச்சிடலாம். பி பால் இங்கே பாரு, பி பால்
இப்போ பி பால் பார்க்க போறேன். அதோட இன்ஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட இன்ஷியல் வெலாசிட்டி யூஏ, சாரி யூபி. அதோட இன்ஷியல் வெலாசிட்டி என்ன நமக்கு யூபி, ஒரு நிமிஷம் இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்க பாரு, யூஏ யூஏ ஈக்குவல் டு யூபி ஈக்குவல் டு யூனு வச்சுக்கவா, யூஏ ஈக்குவல் டு யூபி ஈக்குவல் டு யூனு வச்சுக்கவா. அப்ப யூஸ் ஈக்குவல் டு யூபி, அதாவது பி பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ, ஓகேவா. பி பாலோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து விபின்னு வச்சுக்கோ. ஃபைனல் வெலாசிட்டி என்ன விபி, எப்படி கண்டுபி ஃபைனல் வெலாசிட்டி விபி, ஸோ பாஸ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, ஃபைனல் வெலாசிட்டி விபி எப்படி கண்டுபிடிப்பேன் ஆ, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா, பாஸ் பண்ணிட்டீங்களா, நோட் பண்ணிட்டீங்களா. செவன்த் ப்ராப்ளம் புக் எடுத்து பார்த்துக்கோ. ஓகே கவனிங்க, கவனிங்க. ஸோ இப்போ விபி கண்டுபிடிக்கலாமா, விபி ரெண்டே விபி விஏ அந்த ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், நான் கடைசியாக சொல்கிறேன், அதுக்கு ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் சொல்லித்தரேன், கவலைப்படாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சிம்பிளாக எப்படின்னு நான் சொல்லிடுறேன், டக்குன்னு சொல்லிடலாம் அதுவும். கவனிங்க கவனிங்க. ஸோ விபி என்ன ஃபார்முலா, ஃபைனல் வெலாசிட்டி, சார் இது வந்து யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டர் மோஷன், யூ கேன் யூஸ் வி ஸ்கொ, நம்ம ஹைட் தெரியும், இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோ, இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோ, ஓகேவா. ஹெச் தெரியும், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ரிலேஷன், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ரிலேஷன், என்ன ரிலேஷன். ஸோ விபி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூபி ஸ்கொயர்டு மைனஸ் ஓகேவா, வி யூ ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஏஎஸ்ன்னு போடுவேன், ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கப்பா. வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் அப்படின்னு. ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனு, அப்போ இது வந்து வெர்டிக்கல் அக்ஸலரேஷன், இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்டிக்கல், ஓகேவா. நான் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும், விபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு யூபி என்ன யூ ஸ்கொயர்டு, யூபி என்ன யூ, யூபி வந்து யூ, யூ ஸ்கொயர்டு பிளஸ் 2 இன்டூ ஏஒய் வந்து மைனஸ் ஜி, எஸ்ஒய் வந்து டவுன்வர்டாக இருக்குது, ஸோ மைனஸ் ஹெச், மைனஸ் ஹெச், ஓகேவா. தட் ஃபார் பிபி சிக்கல் என்ன ஃபார்ம்லாம் வரும், பிபி சிக்கல் டு யூ ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஜி ஹெச்சா, யூ ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஜி ஹெச். இதுதான் பால் பி ஹிட் பண்ணுற வெலாசிட்டி, பால் பி ஹிட் பண்ணுற வெலாசிட்டி. ஸோ யூ ஜி ஹெச் எல்லாமே நமக்கு சேம் தான், ஓகேவா. இதே மாதிரி விஏ கண்டுபிடிக்கலாமா, ஏ பால் கண்டுபிடிக்கலாமா, ஏ பாலுக்கு. ஸோ ஏ பாலுக்கு பார்த்தா அப்படின்னா, ஏ பாலுக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன, அதுவும் யூ தான், நீனே பாரு, இந்த கிரவுண்ட்ல இந்த பில்டிங்ல இருந்தானே ப்ரொஜெக்ட் பண்ணோம், இந்த பில்டிங்ல இருந்தானே ப்ரொஜெக்ட் பண்ணோம், இந்த பில்டிங்ல இருந்தானே ப்ரொஜெக்ட் பண்ணோம், ஓகேவா. இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி என்ன யூ, வெலாசிட்டி என்ன யூ. ஸோ நான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்க போயிட்டு, சப்போஸ் நம்ம வரையறது இப்படி அறிஞ்சுக்கிறேன், இங்க பாரு இப்படி போயிட்டு இப்படி வந்து விழுந்திருக்குமா கிரவுண்ட்ல, இப்படி வந்து கிரவுண்ட்ல விழுந்திருக்குமாப்பா, ஓகேவா. உங்க சொல்லுங்க பாக்கலாம், இங்க பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இந்த வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறேன், விஏன்னு சொல்கிறேன், கரெக்டா, விஏ இதான் ஃபைனல் வெலாசிட்டி, விஏ ஃபைனல் வெலாசிட்டி விஏ. நீ சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு சொல்லுங்க இப்போ எது, இதுக்கு இது எதை இனிஷியல் பொசிஷன் எடுத்தோம், கவனிங்க. இது இங்கே பிக்கு வந்து இதை இனிஷியல் பொசிஷன் எடுத்தேன், இதை ஃபைனல் பொசிஷன் எடுத்தேன், கரெக்டாவா, இனிஷியல் பொசிஷனு இது வந்து ஃபைனல் பொசிஷனு. ஸோ இப்போ இது பாருங்க, இதுவும் உங்களுக்கு இனிஷியல் பொசிஷனு, இது ஃபைனல் பொசிஷன் வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா. அது என்னப்பா, இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம், ரெண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி தான் இருக்கும், இது இது யூ இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஓகேவா, இனிஷியல் வெலாசிட்டி யூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாரு, இது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இங்கே இங்கே இதானப்போ இனிஷியல் பொசிஷனு, இதனப்பா ஃபைனல் பொசிஷனு, அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சேமே, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமு, இனிஷியல் வெலாசிட்டியும் சேமு, ஜியும் சேமு, கண்டிப்பாக ரெண்டு வெலாசிட்டியும் எப்படி தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரெண்டு ஹிட் ஏவையும் பியும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். எப்படி சார், என்ன சார் டக்குன்னு சொல்லிட்டீங்க, இருங்க இருங்க சொல்கிறேன் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன், விஏ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு நான் சொல்றதுக்கு, சரிங்களா. ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் தாப்பா, இது வந்து இதுக்கு இதான் இனிஷியல் பொசிஷன், இதுக்கும் இதான் இனிஷியல் பொசிஷன், இதோட ஃபைனல் பொசிஷனும் இதான், இதோட ஃபைனல் பொசிஷனும் இதான், ஓகேவா, தெரியலையோ, ஓகேவா. இதோட பியோட இனிஷியல் பொசிஷனும் இதான், பியோட ஃபைனல் பொசிஷனும் இதான், ஏயோட இனிஷியல் பொசிஷனும் இதான், பியோட ஃபைனல் பொசிஷனும் இதான், ரெண்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சார் பாத்துல, சார் என்ன சார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, இந்த லென்த், இந்த பாத்தோட லென்த்தை பார்க்க மாட்டீங்களா, பிச் போடுவேன், பாத்து லென்த்தை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், பாத்து லென்த்தை பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ், எனக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன், திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ ரெண்டுக்குமே ஹெச் சேமு, ரெண்டுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி சேமு, ரெண்டுக்குமே ஜி தான், கண்டிப்பாக அந்த விஏவும் என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி ஹெச் தான் வரும். தேட் ஃபார் விஏஸ் ஈக்குவல் டு விபி தான். எப்படி சார் அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யூ டோன்ட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. இப்போ இங்கே பாரு, இது சிம்மெட்ரிக்கல் மோஷன்ப்பா, இப்படி போய் டவுன்வோடு இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, நல்லா கவனி. இப்போ இதான டாப் மோஸ்ட் பாயிண்ட், ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் இந்த இந்த ஏ பால் இங்கே போகும்போது இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஆ சார் ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ சார், டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ சார், இன் ஒய் டைரக்ஷன்,
ஓகே y direction ல இல்லனா இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கும் கரெக்ட்டா y direction ல ஒரு ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்போ இத இப்ப இனிஷியல் பொசிஷன் வச்சுக்கங்க ஓகேவா இத இனிஷியல் பொசிஷன் வச்சுக்கோ இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது கவனி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு ஏ பால் வரும்போது அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம் எங்க ப்ரொஜெக்ட் பண்ணியோ அங்கேயே திரும்பி வந்து வருதுன்னு வச்சுக்கோ திரும்பி அதே பொசிஷனுக்கு வரும்போது உனக்கு இந்த ஹிட்டிங் வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார் நீங்க மோஷன் இன் ஸ்டேட்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களே என்ன வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதே வெலாசிட்டியில வந்து ஹிட் ஆகும் சார் அப்ப நீங்க எந்த வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதே வெலாசிட்டியில வந்து ஹிட் ஆகுமா அதே வெலாசிட்டில வந்து ஹிட் ஆகுமா அப்ப நீ ஏற்கனவே பி பாலையும் பி பால் இருந்துச்சு பி பால் பி பாலையும் யூ வெலாசிட்டில தானே ப்ரொஜெக்ட் பண்ண பி பாலையும் யூ வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ற ஏ பால் திரும்ப போயிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது அதோட வெலாசிட்டி யூ அப்ப ரெண்டும் பாரு யூ 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 அப்ப கண்டிப்பா வெலாசிட்டி எப்படிதான் இருக்கும் சோ இதோட வெலாசிட்டியும் பிபியோட வெலாசிட்டியும் வியோட வெலாசிட்டியும் சேமா தான் இருக்கும் அது ஒரு ஐடியா இன்னும் நான் சொல்றேன் பாரு இங்க பாரு இங்க பாரு இப்ப நமக்கு இந்த வெலாசி இந்த வெலாசிட்டியும் பாரு இந்த வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டி எப்படி சார் சேம்னு சொல்றீங்க நான் சொல்றேன் பாரு இப்ப இதுக்கு ஈக்குவேஷன் எடுத்துக்க சப்போஸ் இங்க பாரு கண்டிப்பா உனக்கு தெரியும் இந்த ஹைட் இந்த பாரு இது மேல போன ஹைட்டு திரும்ப கீழே வரும்போது அதே தான் ரெண்டுக்கும் ஹைட்டு சேம் தான் கரெக்ட் தானப்பா ரெண்டுக்கும் மேலே போகும்போது கீழே வரும்போது ஓகேவா இப்ப பாரு இந்த கேஸ் எடுத்துக்கோ இந்த கேஸ் ஏ பாலுக்கு மேலே போகும்போது எடுத்துக்கோ இந்த இடத்துல நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0 இன்சியல் வெலாசிட்டி என்ன யூ இந்த யூ சொல்லு பார்க்கலாம் எப்படி சார் இந்த ஏயோட இந்த வெலாசிட்டியும் ஏ திரும்ப இங்கே வரும்போது எப்படி சார் வெலாசிட்டி சேம்னா இங்கே பாரு இங்கே பாரு இப்போ இப்போ இந்த யூ இங்கே பாரு யூவியா இது என்னது நமக்கு ஜோ ஒரே நிமிஷப்பா ஒரே நிமிஷம் இருங்க இது வந்து நீ ஹெச் ஒன்று வச்சுக்க ஏன்னா இங்கே கீழே ஹெச் இருக்குல்ல அதனால் இது வந்து என்ன பண்ணுங்க ஹெச் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எழுதலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க இதை வந்து என்ன பண்ண ஹெச் ஒன்றுன்னு வச்சுக்கோ இதை வந்து ஹெச் ஒன்றுன்னு வச்சுக்கோ ஓகேவா இப்போ சொல்ல பார்க்கலாம் என்ன வரும் சார் வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டூ ஓகேவா டூ ஜி ஓகேவா டூ ஜி சொல்லுங்க பார்க்கலாம் டூ இன்டு ஜி அதாவது ஆக்சுவலாக டூ இன்டு மைனஸ் ஜி இல்லை ஒரே நிமிஷம்ப்பா ஸோ ஹெச் வந்து மேலே இருக்குது அதனால் ப்ளஸ் ஹெச் தான் வரும் ஓகேவா ஹெச் வந்து ஓகேவா ஹெச் வந்து எப்படி இருக்குப்பா இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் மேலே இருந்தால் ப்ளஸ் ஹெச் ஸோ இது மைனஸ் ஜி இது வந்து ப்ளஸ் ஹெச் ஒன்று ஓகேவா நமக்கு தெரியும் ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்புறம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்போ யூ ஸ்கொயர் என்ன வரும் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் ஒன் வரும் தட் ஃபார் யூ ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் ஒன்னா டூ ஜி ஹெச் ஒன்னா யூ 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 ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் ஒன்று அப்போ திரும்ப வந்து ஹிட் ஆகுதுல திரும்ப வந்து ஹிட் ஆகுதுல அதுவும் டூ ஜி ஹெச் ஒன் தான் செக் பண்ணு அதுவும் டூ ஜி ஹெச் ஒன் தான் அப்போ தானே நீ இந்த வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டியும் சேம்னு சொல்லுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி எப்படின்னா இப்போ இப்போ இங்கே வந்து இங்கே பாரு இப்போ இதை செக் பண்ணும்போது இது வந்து இனிஷியல் பொசிஷனு இது வந்து ஃபைனல் பொசிஷனு ஹைட் அதே தான் ஹெச் ஒன் ஹைட் தான் ஹெச் ஒன் ஹைட் தான் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 இந்த வெலாசிட்டி தான் எனக்கு தெரியணும் இந்த வெலாசிட்டி தான் எனக்கு தெரியணும் கரெக்டா இந்த வெலாசிட்டி தான் எனக்கு தெரியணும் இந்த வெலாசிட்டி தான் நான் சொல்றேன் இந்த வெலாசிட்டி தான் வரும்னு சொல்றேன் இந்த வெலாசிட்டியில ஹிட் பண்ணியோ ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே வெலாசிட்டி தான் அந்த பொசிஷனுக்கு வரும்போது இருக்கும்னு சொல்றேன் எப்படி சார் இங்க பாரு இப்ப போடு வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் ஒன் வந்து மைனஸ் வரும் கரெக்டா ஹெச் ஒன் வந்து என்ன வரும் நமக்கு மைனஸ் வரும் ஹெச் ஒன் வந்து மைனஸ் வரும் ஏன்னா ஃபைனல் பொசிஷன் கீழே இருக்குல்ல ஃபைனல் பொசிஷன் கீழே இருந்தாலே நமக்கு ஹெச் ஒன் வந்து மைனஸ் ஹெச் ஒன் வரும் ஓகேவா ஓகே இப்போ சொல்லு எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 இந்த வி தான் என்னது யூ அப்போ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் ஒன்னு தெர்ஃபார் யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஜி ஹெச் ஒன்னு அப்போ என்ன வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணியும் அதுவும் டூ ஜி ஹெச் ஒன்னு திரும்ப போயிட்டு அதே இடத்துக்கு வரும்போது அதே தான் டூ ஜி ஹெச் ஒன்னு அப்போ அப்போ ஏற்கனவே இந்த பாலும் ஏ பாலும் பி பாலும் ஒரே வெலாசிட்டில தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஏ பாலும் பி பாலும் ஒரே வெலாசிட்டில தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஸோ என்ன வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே வெலாசிட்டில தான் வந்திருக்கும் அப்போ அப்போ என்ன ஆகும்னா கவனிங்க இந்த இடத்துக்கு வரும்போது இதோட வெலாசிட்டி இதோட வெலாசிட்டி சேமு அப்போ கண்டிப்பாக இது கண்டிப்பாக இது ஹிட் ஆகும்போது இந்த ரெண்டு வெலாசிட்டியும் சேமு இது ஒரு ஐடியா ஓகேவா இது ஒரு ஐடியா ஓகேவா அப்படி இல்லைனா உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லி கொடுத்தேன் கவனிங்க சிம்பிளாக எப்படி சொல்லி கொடுத்தேன்னா சார் சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் நம்ம டவுன்வோர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஹெச் ஓகேவா அடுத்து ஏ பால மேலே போய் மேலே நம்ம த்ரோ பண்ணோம்ல அது போயிட்டு கீழே வரும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஹெச் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பாத் லென்த் பார்க்கக்கூடாது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும் ஸோ இதுக்கும் ஹெச் இதுக்கும் ஹெச் ஓகேவா அப்போ ரெண்டுக்கும் எப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேமா இருக்கு ஜி சேமா இருக்கு இன்சியல் வெலாசிட்டி சேமு ஸோ இன்சியல் வெலாசிட்டி இங்கே பாருங்க இன்சியல் வெலாசிட்டி சேமு அக்சலரேஷன் சேமு ஹைட்டு சேமு கண்டிப்பாக விபி வெலாசிட்டி என்னவோ அதே தான் விஏ வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க இல்லை அப்படின்னா நீ என்ன வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே வெலாசிட்டியில் தான் இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இருந்திருக்கும்
ஓகேவா? அப்போ பிக்கும் ஏக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஹிட் ஆகும்போது ரெண்டுக்கும் ஒரே வெலாசிட்டி தான் ஹிட் ஆயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான்ப்பா, சிம்பிள், ஸோ சிம்பிள். ஸோ ஆப்ஷன் வந்து ரெண்டு வெலாசிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹிட்டிங் வெலாசிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு இதுலேருந்து மேலே என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறியோ அதே ஸ்பீடில் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணினா ஏ பால் என்ன வெலாசிட்டியில் வந்து ஹிட் ஆனுச்சோ அதே வெலாசிட்டி தான் பி பாலும் ஹிட் ஆயிருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இருக்குல்ல கொஸ்டின், அதே விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல. உங்களுக்கு ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். இல்லை நான் படித்தது சிம்மெட்ரிக் மோஷன், இது சிமெட்ரியாக இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ அதே தான் இங்கே வரும்போதும் இந்த பாயிண்டை கிராஸ் பண்ணும்போது அதே வெலாசிட்டி தான் இங்கே இருக்கும். பட் இது அப்போர்டில் இருக்கும், இது டவுன்வோர்டில் இருக்கும். அதையும் நம்ம படிச்சிருக்கோம், சிம்மெட்ரிக்கில் படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஓகே ஓகே. ஸோ இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி சேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நடத்தியிருக்கேன், அதாவது ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். 2GH1 2GH1. ஓகே, சைன் கன்வென்ஷனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ ஃபைனல் பொசிஷன் பிலோவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ், ஃபைனல் பொசிஷன் எபோவாக இருந்தால் பாசிட்டிவ். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நீ படிச்சிருக்கே இல்லையா? இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நெட் வெலாசிட்டி, வெலாசிட்டின் எக்ஸ்னு சொல்லலை, வெலாசிட்டின் ஒய்னு சொல்லலை, நெட் வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு அக்ஸலரேஷன். முதல்ல ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபர்ஸ்ட் டைப் எடுத்து, சார் எந்த டைப்னே சொல்ல, யூ டேக் ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கோ, கிரௌண்ட் டு கிரௌண்ட் எடுத்துக்கோ, சரிங்களா? கிரௌண்ட் டு கிரௌண்ட் எடுத்துக்கோ. இன் ப்ரொஜெக்டைல் மோஷன், ஓகே, திஸ் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன், ஓகேவா? ப்ரொஜெக்டைல் மோஷன் வெலாசிட்டி, இங்கே பாரு, இது வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனு, இது வந்து ஹிட்டிங்கு. ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நீ ப்ரொஜெக்ட் பண்ணுறியா? ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஓகேவா? இங்கே வந்து ஹிட் ஆகிருக்குமா? இது நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. இதோட மேக்னிடியூடு கண்டிப்பாக இதுக்கு சேமாக இருக்கும், யூன் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் வெலாசிட்டி எப்படி வரைவேன், இந்த பாயிண்ட் எப்படி வெலாசிட்டி வரைவேன், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த பாத்துக்கு டேஞ்சண்டாக வரைஞ்சால் அது வெலாசிட்டின்னு, பாத்துக்கு டேஞ்சண்டாக வரைஞ்சால் அது நெட் வெலாசிட்டி அப்படின்னு. சார் என்ன சார் இந்த டைரக்ஷன் வந்துருக்கீங்க, இது இந்த டைரக்ஷன் வந்துருக்கீங்கன்னா அந்த 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 ப்ரொஜெக்டோட பாத், அந்த ப்ரொஜெக்டோட மோஷன் டைரக்ஷனில் வரையணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷனில் வரையணும், அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி ஒரே ஒரு வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த வெலாசிட்டி வந்து யூ காஸ்டிட்டா, வெலாசிட்டினா யூ காஸ்டிட்டா, உங்களுக்கு அது ஜீரோவாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், ஜி எப்படி இருக்கும், அக்ஸலேஷன், அக்ஸலேஷனையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ண சொல்றாங்க, அக்ஸலேஷனையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஸோ எப்படி இருக்கும் அக்ஸலேஷன், இந்த பாயிண்ட்ல அக்ஸலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஜி ஆக்டிங் டவுன்வேர்ட், ஆல்வேஸ் ஜி ஆக்டிங் டவுன்வேர்ட், ஆல்வேஸ் ஜி ஆக்டிங் டவுன்வேர்ட். கரெக்டாப்பா? ஸோ இந்த மாதிரி எந்த பாயிண்ட் எடுத்தீங்களோ உங்களுக்கு விக்கும் ஜிக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு, விக்கும் ஜிக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு, இருக்கப்பா, விக்கும் ஜிக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு, விக்கும் ஜிக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, இன்ன ப்ரொஜெக்டைல் மோஷன் த வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த அக்ஸலரேஷன். வெலாசிட்டி வந்து எப்பவுமே, அதாவது எல்லா பாயிண்ட்லையுமே, எல்லா பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கோ, அந்த எல்லா பாயிண்ட்லையும் அவங்க என்ன சொல்றாங்க, வியும் ஜெயும் பர்பண்டிகுலராக இருக்குமா? வி அப்படியா பர்பண்டிகுலராகவா இருக்கு, வியும் ஜியும் பர்பண்டிகுலராகவா இருக்கும்? நீங்களே பாருங்க, வியும் ஜியும் எப்பவுமே பர்பண்டிகுலராக இருக்கும், இல்லையே இங்கே வேற ஆங்கிள் இருக்கு, இங்கே பர்பண்டிகுலராக இருக்குப்பா, இது பர்பண்டிகுலராக இருக்குப்பா, கரெக்டா, இது பர்பண்டிகுலராக இருக்கு, இது இதுக்கு எக்ஸ் காம்பனண்ட் வருமேப்பா, இதுக்கு எக்ஸ் காம்பனண்ட், இதுக்கு ஒய் காம்பனண்ட் வருமேப்பா, இந்த எக்ஸ் காம்பனண்ட்டும் இது தான் உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். எப்படி நெட் வெலாசிட்டியும் ஜியும் பர்பண்டிகுலராக இருக்கும், இந்த பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்லயுமே பர்பண்டிகுலராக இருக்கும் நெட் வெலாசிட்டியும் ஜியும். இந்த இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் நெட் வெலாசிட்டி இங்கே மட்டும்தான் இருக்கும், நெட் வெலாசிட்டியும் ஜியும் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல தான், இந்த ஒரு பாயிண்ட்ல தான் உங்க ஜியும் உங்க நெட் வெலாசிட்டியும் பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருக்காது, இந்த பாயிண்ட்ல இருக்காது, இந்த பாயிண்ட் வேற எந்த பாயிண்ட்லயுமே இருக்காது, பாத்தோட எந்த பாயிண்ட்லயுமே இருக்காது, பாத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல மட்டும்தான் உங்க நெட் வெலாசிட்டியும், ஓகேவா, உங்க ஜியும் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலரா இருக்கும். அப்ப எந்த ஆப்ஷன் சொல்லுங்க பாக்கலாம், எந்த ஆப்ஷனு சார், ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு அக்ஸலரேஷன் கிடையாது சார், நெவர் பர்பண்டிகுலராக இருக்கும், இல்லை இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்ல பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது, இஸ் பர்பண்டிகுலர் டு அக்ஸலரேஷன் ஃபார் ஒன் இன்ஸ்டன்ட் ஒன்லி, எஸ் 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 திஸ் இன்ஸ்டன்ட் ஒன்லி, திஸ் இன்ஸ்டன்ட் ஒன்லி, திஸ் இன்ஸ்டன்ட் ஒன்லி, ஓகேவா, இஸ் பர்பண்டிகுலர் டு அக்ஸலரேஷன் ஃபார் டூ இன்ஸ்டன்ட், நாட் நாட் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட், ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட் ஒன்லி, ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட், ஓகேவா. நீ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சரியா, ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட் ஒன்லி, ஓகேவா. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணது ஹிட்டிங் பண்ணுறது, ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, அப்போ ஒன் ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட்ல நமக்கு என்ன அப்படி, இந்த கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட்ல நம்ம நெட் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பர்பண்டிகுலராக இருக்கும் அக்ஸலரேஷனுக்கு, ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட்ல ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டூ புல்லட்ஸ் ஆர் ஃபயர்டு சைமல்டேனியஸ்லி. ரொம்ப ரொம்ப ஈஸியான குவெஸ்டின், அது நிறைய டைம் உங்களுக்கு இதை நடிச்சிருக்கேன். டூ புல்லட்ஸ் ஆர் ஃபயர்டு சைமல்டேனியஸ்லி, ரெண்டு புல்லட் ஃபயர் பண்ணுறாங்க, ரெண்டு புல்லட் ஃபயர் பண்ணுறாங்க சைமல்டேனியஸ்ல, ஒரே நேரத்தில் ஹரிசாண்டலி, இன்னொன்று ஹரிசாண்டலி அண்டு வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில், ஹரிசாண்டலாக
ஃபயர் பண்ணுறாங்க, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. இப்போ இது ஒரு ஸ்பீடுனா இது இது வந்து அதிகமான ஸ்பீடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஹாரிசாண்டலாக தான் ஃபயர் பண்ணுறாங்க, ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீடு கம்மி, ஒரு ஸ்பீடு அதிகம், ஓகேவா? புல்லட் வெளியில் வருதுல ஸ்பீடு, புல்லட் வெளியில் வருதுல பா ஸ்பீடு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வெளியில் வருது, ஆனால் ஹாரிசாண்டலாக வெளியில் வருது, ஓகேவா? ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீடு ஃப்ரம் த சேம் பிளேஸ்லேருந்து, ஒரே பிளேஸ்லேருந்து. விச் புல்லட் வில் ஹிட் த கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு? விச் புல்லட் வில் ஹிட் த கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு? நான் வேணால் வரையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பாருங்களேன், வரைஞ்சோடனே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், சப்போஸ் நம்ம இங்கேருந்து ஃபயர் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த இது நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணால் இப்படி வரைஞ்சிக்கிட்டோம், ஒரே ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால இப்படி வரைஞ்சால் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸோ ஒரே சேம் பிளேஸ், சேம் பிளேஸ் நம்ம ஒரே ஹைட்லேருந்து, சரியா, ஒரே ஹைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு துப்பாக்கி எடுத்துக்கலாம், ரெண்டு கன்னை வந்து ஃபயர் பண்ணலாம். கன்று தானே புல்லெட்டு, சரி, கன்னுலேருந்து புல்லெட் ஃபயர் பண்ணுறோம், சரி சரியா? இங்கே பாருங்கள், சப்போஸ் புல்லெட்டு, இதை புல்லெட் வச்சுக்கோ, இங்கே புல்லெட் இங்கே வச்சுக்கோ, ரெண்டு புல்லெட்டு, ஓகேவா? ரெண்டு புல்லெட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறோம். எப்படி ஃபயர் பண்ணுறோம், ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறோம், ஓகேவா? புல்லெட் வேணால் கன்று வேணால் வரையட்டும், அப்போ அச்சுச்சோ, ஐயோ வேணா 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 வேணா, எதுக்கு இந்த விபரீத வேலை நமக்கு, புல்லெட்டு மட்டும் வரையலாம், சரியா? கவனிங்க, புல்லெட் வந்து ஃபயர் பண்ணுறோம், சரியா? புல்லெட் வந்து ஃபயர் பண்ணுறோம், இதோட ஸ்பீடு அதிகம்னு வச்சுக்கோ, சப்போஸ் இதோட ஸ்பீடு கம்மின்னு வச்சுக்கோ. ஏன் சார் ஹாரிசாண்டலாக வரைஞ்சிங்க? ஏன்னா ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறோம். ஏன் சார் ஹாரிசாண்டலாக வரைஞ்சிங்கன்னா, ரெண்டும் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறோம், ஹாரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறோம். ஒரு ஸ்பீடு கம்மி, ஒரு ஸ்பீடு அதிகம், சார் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்னாவே ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும், ஓகேவா? ஹாரிசாண்டலாக என்ன பண்ணிட்டோம், ஃபயர் பண்ணிட்டோம், சேம் பிளேஸ்லேருந்து, இங்கே பாருங்கள், சேம் பிளேஸ்லேருந்து, ஒரே பிளேஸ் தான், ஒரே பிளேஸ்லேருந்து, ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணியிருக்கோம், ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணுறோம். அப்போ எது வந்து கிரவுண்டை போய் ரீச் பண்ணும் ஃபஸ்ட்டு, சொல்லுங்கள் பார்க்கலாம், எது வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும் ஃபஸ்ட்டு, இது வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுமா ஃபஸ்ட்டு, இல்லை இது கிரவுண்டை ரீச் பண்ணுமா ஃபஸ்ட்டு? சார் இது வந்து ரொம்ப தூரம், இல்லை சார் இது வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் சார், டைங் அப்படின்னு வந்துடும் சார், இது வந்து அப்படின்னு வரும் சார், கிடையாது. ரெண்டுமே ஒரே டைமில் தான் வந்து கிரவுண்டை ஹிட் ஆகும், ரெண்டுமே ஒரே டைமில் தான் கிரவுண்டை ஹிட் ஆகும். பிகாஸ் டைம் டேக்கன், இது ஏ புல்லட் இது பி புல்லட்னு வச்சுக்கோ, டைம் டேக்கன் ஆஃப் ஏ புல்லட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் ஆஃப் பி புல்லட். பிகாஸ் இந்த கேஸில் நம்ம படிச்சிருக்கோம் 2H/G படிச்சிருக்கோம், இந்த ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் கேஸு, சம் ஹைட்டில் இருந்து ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் கேஸுக்கு டைம் டேக்கன் 2H/G, பிகாஸ் இன்சிட் வெலாசிட்டி ஒயில கிடையாது. அதனால் டைம் டேக்கன் எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, உங்கள் ஹெச்சையும் ஜியையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ரெண்டு புல்லெட்டுக்கும் ஹெச்சும் சேமு, ஜியும் சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரெண்டு புல்லெட்டும் ஒரே டைமில் தான் வந்து என்ன ஆகும்னா கிரவுண்டை ஹிட் ஆகும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டுன்னு கிடையாது, ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்டுன்னு கிடையாது. ஸோ போத் வில் ரீச் சைமல்டேனியஸ்லி. சார் அந்த ஃபார்ம்ல நீங்கள் போட்டிங்களா, இந்த கான்செப்ட் நடத்துனீங்களா? நடத்தினேன், எங்கே நடத்துனீங்க? தோ நடத்திருக்கேன், இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லி நான் ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனாக நடத்திருக்கேன், நீங்க பாருங்க, ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் நடத்திருக்கோம். இங்கே பாருங்க, டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, டைம் டேக்கனா ஏ, டைம் டேக்கனா பி, டைம் டேக்கனா சி, டிராப் பண்ணுறது கூட ஒரு ஆதரவு, நீங்கள் டிராப் பண்ணாலும் கூட ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் சேம் நடத்திருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ போத் வில் ரீச் சைமல்டேனியஸ்லி, ஸோ ரெண்டு புல்லட்டும் ஒரே நேரத்தில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஆகும், இது வந்து ஹிட் ஆகும், சரிங்களா? ஈஸியாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த கொஸ்டின், ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ட்டு, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டு ஒரே டைம் தான் ஹிட் ஆகும், ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். த ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் ஃபயர்டு அட் அன் ஆங்கிள், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கப்பா, ரேஞ்ச் நோட் பண்ணுங்கள், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, என்னவா, த ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஃபயர்டு அட் அன் ஆங்கிள் ஆஃப் 15 degrees, ஓகே, இஸ் 50 meters, ஓகேவா? 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணால், கவனிங்க, 15 degrees வச்சுக்கோ, இது வந்து 15 degrees, ஸோ இந்த 15 degrees நீ ப்ரொஜெக்ட் பண்ணால், 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ரேஞ்ச் எவ்வளோவாப்பா, இந்த 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ரேஞ்ச் எவ்வளோவா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50 meters. டயக்ராம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியறதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக நடத்திட்டு இருக்கேன், நீ எக்ஸாமில் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருங்க, ஓகேவா? ஓகே, ஸோ 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணால் எவ்வளோ ரேஞ்சா, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50 meters. இஃப் இட் இஸ் ஃபயர்டு வித் சேம் ஸ்பீடு, ஓகேவா, சப்போஸ் இது யூ ஸ்பீட்னு வச்சுக்க, இஃப் இட் இஸ் இஃப் இதையே இந்த ஆப்ஜெக்டை ஃபயர் பண்ணோம்ல,
இதே ஆப்ஜெக்டை சேம் ஸ்பீடு அட்டனங்களா 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் அந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓ இங்கே பாருங்க, இதே ஆப்ஜெக்டை 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் இப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கே தெரியும் சேம் ஸ்பீடு. இங்கே நோட் பண்ணு, நீ என்ன ஸ்பீடில் இதை ப்ரொஜெக்ட் பண்ணு, 15 டிகிரியில் என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே ஸ்பீடில் 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுற. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே ஸ்பீடில் நீ 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் ரேஞ்ச் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் சார். ஒரே ஸ்பீடில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து 45 டிகிரி சார், 45 டிகிரியில் நமக்கு தெரியும் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். 45 டிகிரி ஓகேவா, அட் 45 டிகிரியில் நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும், ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ரேஞ்ச் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா, அப்போ 50 மீட்டரை விட அதிகமாக இருக்கும். ரேஞ்ச் எப்படி இருக்கும், 50 விட அதிகமாக இருக்கும். அப்படி தானே, ஸோ ஆப்ஷனை பார்த்தாலே போட்டுடலாம். 25 இல்லை, 50 விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். 50 விட அதிகமான ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. 100 மீட்டர் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்கள் வந்து சொல்யூஷனே போட வேணாம், சரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா கண்டிப்பாக 15 டிகிரியோட 45 டிகிரியில் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 50 அதிகமாக இருக்கும், 50 அதிகமாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டி மட்டும்தான். ஓகேவா, இல்லை சார் எனக்கு கால்குலேஷன் வேணும் சார், சப்போஸ் வந்து அவங்க வந்து ஆப்ஷன் வந்து 110 கொடுத்துட்டாங்க, நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு ரேஞ்ச் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டரா, எவ்வளோ டிகிரியில் உனக்கு. இங்கே பாரு ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, ரேஞ்சுக்கு ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம் சார். ரேஞ்சுக்கா யூ ஸ்கொயர்டு சைன் 2θ பை ஜியா, இதான ரேஞ்சு ஃபார்முலா, இதனப்போ ரேஞ்சு ஃபார்முலா. ஓகே, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும்னா ரேஞ்ச் வந்து 45 டிகிரியில் வேணும். என்ன வேணும் நமக்கு, ரேஞ்ச் வந்து 45 டிகிரியில் என்ன ரேஞ்சுன்னு வேணும். ஓகேவா, 45 டிகிரியில் ரேஞ்ச் வேணும். நமக்கு என்ன தெரியும், ஜி தெரியும், டீட்டா தெரியும், ஜி தெரியும், டீட்டா தெரியும். நமக்கு என்ன தெரியணும், நமக்கு யூ தெரியணும் சார். யூ தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம் சார், கரெக்ட். யூ தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை யூ தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். யூ எப்படி கண்டுபிடிப்பேன், அதுக்கு தான் இந்த ரேஞ்சு கொடுத்துருக்கான், அதுக்கு தான் இந்த ரேஞ்சு கொடுத்துருக்கான். உள்ளமாத பாஸ் பண்ணிக்கும், பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டீங்களா. கவனிங்க, இந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாரு, யூ யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூ தான் நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு 15 டிகிரி ரேஞ்ச் தெரியல. ஸோ 15 டிகிரி ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா, யூ ஸ்கொயர்டு சைனு 2θ பை ஜி, யூ ஸ்கொயர்டு சைன் 2θ பை ஜி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 15 டிகிரியில் ரேஞ்ச் எவ்வளோ, 50 மீட்டர். ஜி மல்டிப்ளை பண்ணு, ஜி மல்டிப்ளை பண்ணால் 10 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைனு 2θ எவ்வளோ, டீட்டா வந்து 15 டிகிரி, டீட்டா வந்து எவ்வளோ, 15 டிகிரி. ஓகேவா, ஸோ 15 டிகிரியில் நம்ம ரேஞ்ச் வந்து 50. ஸோ என்ன வரும் ஆன்சரு, 500 பை சைன் 30. சைன் 30 எவ்வளோப்பா, சைன் 30 வந்து 1/2. சைன் 30னா 1/2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, 500 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 30 வந்து என்னன்னா, சைன் 30 வந்து 1/2, சைன் 30 1/2. தட் ஃபார் யூ ஸ்கொயர் என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1000 வருமா, யூ ஸ்கொயர் வந்து 1000. ஓகே, யூ ஸ்கொயர்னு வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு யூ ஸ்கொயர் தான் வேணும். 1000 மீட்டர், யூ ஸ்கொயர் 1000 மீட்டர் பர் செகண்டு, இது மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா யூ ஸ்கொயர்டு இல்லை, சரியா, யூ ஸ்கொயரு. ஓகேவா, யூ ஸ்கொயர் கூட 1000 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. ஓகேவா, எனக்கு ரேஞ்ச் வந்து 45 டிகிரியில் வேணும், 45 டிகிரியில் ரேஞ்ச் வேணும். அதே மிஷனுங்க, ரேஞ்ச் வந்து 2 டிகிரியில் வேணும், 45 டிகிரியில் ரேஞ்ச் வேணும் எனக்கு, 45 டிகிரியில். அப்போ என்ன ஃபார்முலா, யூ ஸ்கொயர்டு சைன் 2θ பை ஜி, இதான் ஃபார்முலா. ஓகேவா, ஓகேவா, ஓகே. அது 45 டிகிரி ரேஞ்ச் ஃபார்முலா என்ன, யூ ஸ்கொயர் பை ஜி. ஏன், 45 × 2 சைன் 90, சைன் 90 1 ஆயிருமே. ஸோ இந்த ஃபார்முலா என்ன வரும், யூ ஸ்கொயர் பை ஜி வரும், கரெக்டாப்பா, யூ ஸ்கொயர் பை ஜி வரும். தட் ஃபார் ரேஞ்ச் அட்டு 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, யூ என்ன, யூ ஸ்கொயர் என்ன, யூ ஸ்கொயர் வந்து 1000, ஜி வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணினா எனக்கு 100 மீட்டர் வந்து ரேஞ்சு, ரேஞ்ச் அட்டு 45 டிகிரி வந்து எனக்கு 100 மீட்டர். ஓகே, ஈஸி 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 ஈஸி. ஓகேவா, அப்படி இல்லைன்னா கூட என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, இப்போ ரேஞ்ச் அட்டு 45 டிகிரி பை ரேஞ்ச் அட்டு 15 டிகிரி இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, இதுக்கு யூ ஸ்கொயர்டு பை ஜியா, இது வந்து யூ ஸ்கொயர்டு பை ஜி. இதோட ஃபார்முலா என்ன, 15 டிகிரியோட ஃபார்முலா, யூ ஸ்கொயர்டு, இங்கே பாரு, யூ ஸ்கொயர்டு பை 2 வந்துச்சா, யூ ஸ்கொயர்டு பை 2, யூ ஸ்கொயர்டு பை ஜி வந்து, ஜி ஜி விட்டுட்டேனா, ஜி மல்டிப்ளை பண்ணுறேனா, ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா, யூ ஸ்கொயர்டு, ஓகேவா, சைன் சைன் 2θ என்ன வந்துச்சு உங்களுக்கு, 1/2 வந்துச்சு. ஸோ 1/2 பை ஜி, கரெக்டாப்பா, கரெக்டாப்பா, யூ ஸ்கொயர்டு சைன் 2θ வந்து 1/2ப்பா, சைன் 2θ வந்து 1/2. நம்ம ஜி ஜி கேன்சல் பண்ணிடலாம், யூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ 1/2, இங்கே பாரு, ஆர் 45 டிகிரியில் இஸ் ஈக்குவல் டு 1/2 மேலே போனுச்சுன்னா 2வா, ஆர் 15 டிகிரி என்ன, ஆர் 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 × 50 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். இப்படி கூட போடலாமே,
யூ கண்டுபிடிக்காம கேன்சல் பண்ணி விட்டு ஜிஏயும் ஜிஏயும் கேன்சல் பண்ணிவிட்டு யூஏ யூ யூ தான் சேம் சொல்லிட்டானே யூஏ யூஏ கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் 1/2 அதாவது சைன் 2 டீட்டா சைன் 30 மட்டும் இருக்கும் 1/2 மேலே எடுத்து பண்ணால் 2 கிராஸ் மட்டும் பண்ணினா 50 மீட்டர் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கோ எனக்கு எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கோ பட் எனக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் ஓகே ஓகே ரேஞ்ச் வந்து 100 மீட்டர் ஸோ இஃப் சப்போஸ் ஆப்ஷனில் 100 அதிகமான ஆப்ஷன் அதை 100 அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா யூ ஃபாலோ திஸ் எனி ஒன் ஆஃப் த மெத்தட் யூ ஃபாலோ எனி ஒன் ஆஃப் த மெத்தட் யூ ஃபாலோ எனி ஒன் ஆஃப் திஸ் மெத்தட் யூ ஃபாலோ அட் திஸ் மெத்தட் இஸ் வெரி ஈஸி ஓகே புரிஞ்சுதாப்பா ஈஸியாக இருக்கா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதாவது நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஒரு ஹாப்பி வரும் கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமே அப்படிதான் அந்த படித்த கான்செப்டை படிச்சுட்டு அந்த ப்ராப்ளம் போடும்போது ஒரு ஹாப்பி வரும் பாரு சான்ஸே இல்லையா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு 2 ப்ரொஜெக்டைல்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ப்ரொஜெக்டட் வித் அன் ஆங்கிள் கொஸ்டின் கேட்குறாங்க என்னமா சொல்லுங்க 2 ப்ரொஜெக்டைல்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ப்ரொஜெக்டட் வித் அன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 15 degrees ஃபார் த ப்ரொஜெக்டைல் ஏ ஓகே 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 ரெண்டு ப்ரொஜெக்டைல் நல்லா கவனிங்க ரெண்டு ப்ரொஜெக்டைல் ஓகேவா ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஏ இன்னொரு ப்ரொஜெக்டில் வந்து பி ஒன்று வந்து 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து 15 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஏ ப்ரொஜெக்டைல் இன்னொரு ப்ரொஜெக்டைல் இருக்குது அது பி ப்ரொஜெக்டைல் வந்து 45 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பி ப்ரொஜெக்டைல் வந்து 45 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஓகே இது வந்து ஏ ப்ரொஜெக்டைல் ஓகேவா இதோட ஒரு நிமிஷம் இது வந்து ஏ ப்ரொஜெக்டைல் இது வந்து பி ப்ரொஜெக்டைல் இது 45 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஓகே என்ன கேட்குறாங்க ஃபார் த ப்ரொஜெக்டைல் பி இஃப் ஆர்ஏ அண்ட் ஆர்பி பி த ஹாரிசாண்டல் ரேஞ்ச் ஃபார் த 2 ப்ரொஜெக்டைல் இதோட ரேஞ்ச் வந்து ஆர்ஏ ஓகேவா ஏ பாலோட ஏ ப்ரொஜெக்டோட ரேஞ்ச் வந்து ஆர்ஏ பி ப்ரொஜெக்டிலோட ரேஞ்ச் வந்து ஆர்பி ஓகேவா பி ப்ரொஜெக்டோட ரேஞ்ச் வந்து ஆர்பி என்ன கேட்குறாங்க பி ஆர்பி ஆர்ஏ அண்ட் ஆர்பி த ஹாரிசாண்டல் ரேஞ்ச் ஃபார் த 2 ப்ரொஜெக்டைல் தென் ஓ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்கப்பா ஆர்ஏ ஆர்பியை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க சார் எல்லாருக்கும் சார் ரொம்ப ஈஸி சார் 45 degrees சார் ஆமாம் 45 degrees ரேஞ்ச் எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும் சார் அப்போ ஆர்பி தான் சார் அதிகமாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் என்ன சார் சொல்லுங்கள் ஆர்பி தான் சார் அதிகமாக இருக்கும் எங்கே இருக்குது ஆப்ஷனு அவ்வளோதான் சார் ஏ ஆப்ஷன் சார் ஓகேவா ஓகே சார் 45 degrees ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார் 45 degrees ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ரேஞ்ச் எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும்ல அப்போ ஆர்பி தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஓகேவா 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 எங்கயா உங்கயா எப்படி நான் சொல்லிட்டேன் நீங்க வந்து இந்த ரேஞ்ச் வந்து மேக்சிமமா இருக்கும்னு சொன்னா ரெண்டு ஸ்பீடும் சேமா இருக்கணும் ரெண்டு இனிஷியல் ஸ்பீடும் சேமா இருக்கணும் சேமா இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இங்க 50 விட 100 வந்துச்சு யூ வந்து சேமா இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூவை பத்தி சொல்லவே இல்லை அவங்க இது என்ன ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன் இது என்ன ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன் சொல்லவே இல்லை அவங்க கரெக்டா யூவை பத்தி சொல்லவே இல்லையே யூ சேமா இருந்தா மட்டும்தான் 45 degrees உனக்கு ரேஞ்ச் மேக்சிமமா இருக்கும் டேட்டா இஸ் இன்சஃபிசியன்ட் வேர் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஏ வேர் இஸ் த ஸ்பீட் ஆஃப் பி இன்சஃபிஷியன்ட் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் என்ன கிடையாது ஆக்சுவலாக இது ஏ ஆப்ஷன் கிடையாது என்ன எது எப்போ தான் நம்ம சொல்ல முடியும் இதோட ஸ்பீடு தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த எந்த ஆப்ஷனும் நம்மளால் சொல்ல முடியாது இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு டிசைட் த ரிலேஷன் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது பிகாஸ் எந்த இன்ஃபர்மேஷன் இன்சஃபிஷியன்ட் பிகாஸ் இனிஷியல் ஸ்பீட் இஸ் நாட் கிவன் ப்ரொஜெக்டிங் ஸ்பீடு வந்து நாட் கிவன் ப்ரொஜெக்டிங் ஸ்பீட் இஸ் நாட் கிவன் ஓகேவா ப்ரொஜெக்டிங் ஸ்பீட் இஸ் நாட் கிவன் ஓகேவா ஸோ ப்ரொஜெக்டிங் ஸ்பீடு யூ இதுதான் டிசைட் தி ஓகேவா ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா யூ டிசைட் தி ரேஞ்ச் ஆஃப் டூ ப்ரொஜெக்டைல்ஸ் ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க ஆங்கிள் ஜிலாம் கொடுத்துட்டாங்க டீட்டா பார்த்துக்கோ அதை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா இனியே இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்க சரிங்களா ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் யூ வந்து நமக்கு இன்சஃபிஷியன்ட் நமக்கு தெரியும் கரெக்டாக டேட்டா கொடுக்கல ஸோ டேட்டா கொடுக்கறதுனால நம்மளால் என்ன பண்ணோம்னா டிசைட் பண்ண முடியாது அதனால ஆப்ஷன் டி வந்து நமக்கு கரெக்டு ஆப்ஷன் டி வந்து கரெக்டு ஓகே என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை இனிஷியல் ஸ்பீடு இன்ஃபர்மேஷன் கிடையாது இஃப் சப்போஸ் ரெண்டும் சேம்னு கொடுத்தா 45 degrees மேக்ஸிமம் ஆர்பி வந்து மேக்ஸிமம் ஓகேவா
கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளமா கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ட்ரெயினுங்க பாருங்க, அட்வான்ஸ் 2011 நான் சொன்னால அந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JEE பார்ட் டூவில் நான் வந்து போட்டிருப்பேன். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அது அருண் பாலாஜியோட கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சார் அதில் வந்து சூடோ ஃபோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய தெரிஞ்சுக்கிங்க இந்த கொஸ்டின்லேருந்து, நல்லா கவனிச்சிங்க. இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம், சூடோ ஃபோர்ஸ். ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம லா ஆஃப் மோஷனில் பார்க்கலாம். இந்த லெசனில் இந்த சம்முக்கு தேவையானதை மட்டும் பார்க்கலாம் சரிங்களா? இன்னும் டீப்பாக நான் சொல்லுவேன், ஆனால் அங்கே சொல்கிறேன் சரிங்களா? சரி கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. சரி என்ன சொல்கிறாங்க? அதே தானே அதே கொஸ்டின். ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படி தானே? ட்ரெயின் இஸ் மூவிங் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைனு. என்ன ஆகிட்டு இருக்கு? ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, ட்ரெயின் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வித் எ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். அக்சலரேஷன் எப்படிப்பா? அக்சலரேஷன் ட்ரெயினோட அக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ட்ரெயினோட அக்சலரேஷன் எப்படி இருக்கு? கான்ஸ்டண்டாக இருக்கு. ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன்ல ஸ்ட்ரைட் லைன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாய் ஸ்டாண்டிங் பாய் வந்து ஸ்டாண்டிங் இன் த ட்ரெயின் த்ரோஸ் ஏ பால் ஃபார்வர்டு. ஒரு பையன் ட்ரெயினில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் நின்றுட்டு இருக்கான், பையன் என்ன பண்ணுறான்? த்ரோ பண்ணுறான். எதை த்ரோ பண்ணுறான்? பாலை த்ரோ பண்ணுறான். எப்படி த்ரோ பண்ணுறான்? ஃபார்வேர்டில் த்ரோ பண்ணுறான், பேக்வேர்டில் த்ரோ பண்ணல. ஸோ நின்றுட்டு இருக்க பையன் என்ன பண்ணுறான்? ஃபார்வேர்டில் த்ரோ பண்ணுறான். வித் ஸ்பீட் வந்து 10 m/s த்ரோ பண்ணுறான். எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்ல? 10 m/s த்ரோ பண்ணுறான். அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degrees. எவ்வளோ டிகிரியில்? 60 degrees டு த ஹாரிசாண்டல். எங்கே வரைங்க பார்க்கலாம்? பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஓகேவா? அந்த நின்றுட்டு இருக்க பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறனா த்ரோ பண்ணுறான். ஒரு பால் என்ன பண்ணுறான்? ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறான்னா த்ரோ பண்ணுறான். ஓகேங்களா? பாலை வந்து த்ரோ பண்ணுறான். எவ்வளோ டிகிரியில் த்ரோ பண்ணுறான்? 60 degrees த்ரோ பண்ணுறான். எவ்வளோ டிகிரியில் த்ரோ பண்ணுறான் நமக்கு சரிங்களா? எவ்வளோ டிகிரியில் த்ரோ பண்ணுறான்? 60 degrees இந்த ஹரிசாண்டலுக்கு 60 degrees வந்து த்ரோ பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணுறான்? 10 m/s த்ரோ பண்ணுறான். ஓகே, இந்த பாய் ஹேஸ் டு மூவ் ஃபார்வர்ட். எதுக்கு மூவ் ஆகுறான்? ஃபார்வர்டில் மூவ் ஆகிறான். எவ்வளோ மீட்டர் மூவ் ஆகிறான்? 1.15 m வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகிறான் இன்சைடு த ட்ரெயின். எதுக்கு? டு கேட்ச். எதை? பேலை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு. ஓ, தூக்கி போட்ட பாலை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு. பேக் அட் இனிஷியல் ஹைட்டு. எந்த ஹைட்டில் தூக்கி போட்டானோ அதே ஹைட்டில் கேட்ச் பிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், எந்த ஹைட்டில் தூக்கி போட்டானோ அதே ஹைட்டில் கேட்ச் பண்ணுறதுக்கு ஃபார்வர்டில் மூவ் ஆகிறான். எந்த ஹைட்டில் தூக்கி போட்டானோ அதே ஹைட்டில் பாருங்கள், எந்த ஹைட்டில் தூக்கி போட்டானோ அதே ஹைட்டில் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஃபார்வர்டில் மூவ் ஆகிறான். எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கான்? 1.15 m. இங்கே பாருங்கள், எந்த ஹைட்டில் தூக்கி போட்டானா? இப்போ இந்த ஹைட்டில் தூக்கி போட்டானா? இந்த ஹைட்டில் தானப்பா, இந்த ஹைட்டில் தானப்பா தூக்கி போட்டான். இந்த ஹைட்டில் தானே தூக்கி போட்டா? இந்த ஹைட்லேருந்து தூக்கி போட்டு அதே ஹைட்டில் வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கான்? இங்கே பாருங்கள், அதே ஹைட்டில் வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கான் அப்படின்னா 1.15 m வந்து மூவ் ஆயிருக்கான். கரெக்டாப்பா? ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மீட்டர் வந்து மூவ் ஆயிருக்கு. 1.15 m வந்து மூவ் ஆயிருக்கான். ஓகேவா? ஓகேப்பா. அப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளோ? இந்த ரேஞ்ச் இது இதுதானே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ எந்த ஹைட்டில் தூக்கி போட்டாலும் அதே ஹைட்டில் கேட்ச் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கான் அப்படின்னா இந்த ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.15 m. 1.15 m் நமக்கு தெரியும். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இப்படி இருக்குமாப்பா பாராபோலிக் பார்த்து. ஓகேவா? என் மேலே போகாமல் கீழே வருது, கண்டிப்பாக அது மேலே என்ன அக்சலேஷன் வந்துருக்கும், என்ன அக்சலேஷன் வந்துருக்கும், அந்த பால் மேலே ஜி வந்து ஆக்டாக இருக்கும். எர்த்தோட அக்சலேஷன் வந்து அது மேலே ஆக்டாக இருக்கும். கரெக்டா? ஓகே ஓகேப்பா. என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்கன்னா த அக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிங்க. நம்ம நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மலாக கிரவுண்டில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். கரெக்டாக? நம்ம நார்மலாக கவனிங்க, நான் கொஞ்சம் வெளில போயிருப்பேன், இங்கே பரவாயில்ல கவனிச்சிங்க. இப்போ இது வந்து எர்த்தில், எர்த்தோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம், ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு மோஷன் வந்து இப்படி இருந்திருக்கும். கரெக்டாப்பா? ஓகேவா? ஓகே. இங்கே நம்ம இது வந்து எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். கவனிங்க, எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொஜெக்ட் பண்ணோம். கரெக்டாக? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு என்ன அக்சலரேஷன் இருந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் முதல்ல ஆக்ட் ஆகும் நல்லா கவனிங்க. இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே, இந்த பால் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும்? ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ எக்ஸில் ஃபோர்ஸ் இருந்திருக்காது. ஒயில ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? ஆமாம், தூக்கி போட்டதுனால கீழே தானே வந்துச்சு. கண்டிப்பாக ஒயில் ஒய் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். எரோட ஃபோர்ஸ் இருக்கும், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துருக்கும். எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இருக்குன்னா அது எதனால? ஜீனால. ஜீனால உங்களுக்கு என்ன இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்திருக்கும். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. அக்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்சலேஷன் வந்து ஜி.
அக்சலரேஷன் வந்து ஜி, ஏஎக்ஸில் நமக்கு அக்சலரேஷன் கிடையாது, கரெக்டாப்பா? அக்சலரேஷன் வந்து எக்ஸில் கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த பால் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒன்லி ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் அக்சலரேஷன் இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன் அக்சலரேஷன் இருக்காது, ஓகேவா? அப்போ ஒன்லி ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இதில் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமானே இருக்காது, ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த எடுத்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம த்ரோ பண்ணாமா, இங்கே பாருங்கள், இப்போ ட்ரெயின் வந்து மூ அக்சலரேட் ஆகிட்டுருக்கு. நல்லா கவனிங்க, ட்ரெயின் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அக்சலரேட் ஆகிட்டுருக்கு, அக்சலரேட் ஆகிட்டு இருக்கிறதுல நம்ம தூக்கி போடுறோம். அப்போ இதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் இருக்குமா? இந்த பால் மேலே உங்களுக்கு ஒன்லி ஒன்லி ஒரு டைரக்ஷனில் தான் அக்சலரேஷன் இருக்குமா என்ன? ஒன்லி ஒன் டைரக்ஷனில் தான் அக்சலரேஷன் இருக்குமா என்ன? நல்லா கவனிங்க, கண்டிப்பாக ஒரு அக்சலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தூக்கி போட்ட பால் கீழே வந்துருச்சா, கண்டிப்பாக இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்கும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும்? ஜி இருக்கும், ஒய் டைரக்ஷனில் ஜி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இன்னொரு ஃபோர்ஸும் இது மேலே இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், ஓகேவா? இன்னொரு இது வந்து அக்சலரேஷனு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா எம்ஜி, ஓகேவா? ஓகே, ஸோ அக்சலரேஷனும் இருக்கும், அக்சலரேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஓகே, இங்கே அது மாதிரி தான். அங்கே இன்னொன்று, இந்த பால் மேலே இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்பா, அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன் சார் இங்கே மட்டும் சூடோ ஃபோர்ஸு, இங்கே சூட ஃபோர்ஸ் இல்லை, ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் என்ன ஆகுது? அக்சலரேட் ஆகுது. ட்ரெயின் என்ன ஆகுது? அக்சலரேட் ஆகுது. அக்சலரேட் ஆனால் இந்த ட்ரெயின் என்ன ஃப்ரேம்னா, நான் இனிஷியல் ஃப்ரேமு, நோட் பண்ணுங்க. அப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம்னா என்ன? ஓ, எதெல்லாம் அக்சலரேட் ஆகுதோ அது வந்து நான் இனிஷியல் ஃப்ரேமா? ஆமாம். ஓகே சார், அப்போ நான் இனிஷியல் ஃப்ரேமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சூட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இன்னொரு ஃபோர்ஸ் வரும், ஓகேவா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, இது அக்சலரேட் ஆகிறதுனால இந்த ட்ரெயின் வந்து என்ன ஃப்ரேம்னா, நான் இனிஷியல் ஃப்ரேமு. நான் இனிஷியல் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு, என்ன ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். சூடோ ஃபோர்ஸும் நாங்கள் ஆக்ட் ஆகும். சரி சார், இது வந்து அக்சலரேட் ஆகுது, ஆ ஓகே, சூடோ ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா, ட்ரெயின் எந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதோ, ட்ரெயின் எந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதோ, அந்த அக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேவா? ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன், அதாவது அக்சலரேஷன் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் உங்களுக்கு ஃபோர்ஸும் இருக்கும். அப்போது சூடோ அக்சலரேஷன் இந்த சைடு இருக்கும், கரெக்டா? ஸோ நல்லா கவனிங்க, இது மேலே இன்னொரு, இங்கே எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இங்கே ட்ரெயினுக்குள்ளே தூக்கி போடும்போது இந்த ட்ரெயின் அக்சலரேட் ஆகிட்டு இருக்குன்னா, அக்சலரேட் ஆனால் இந்த ட்ரெயின் என்ன ஃப்ரேம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம். ட்ரெயின் என்ன ஃப்ரேமு? நான் இனிஷியல் ஃப்ரேம். அப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம்னா என்ன? எந்த ஃப்ரேம்லாம் எதெல்லாம் அக்சலரேட் ஆகுதோ அது வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ ட்ரெயின் இஸ் அ நான் இனிஷியல் ஃப்ரேம், ஓகேவா? இங்கே அக்சலரேஷன் இருக்கும், அக்சலரேஷன் வந்து நாட் ஜீரோ, அக்சலரேஷன் நாட் ஜீரோ, ஓகேவா? நான் இனிஷியல் ஃப்ரேம்ல அக்சலரேஷன் நாட் ஜீரோ. அப்போ இனிஷியல் ஃப்ரேம்னா, இனிஷியல் ஃப்ரேம்னா அக்சலரேஷன் ஜீரோ, ஓகே? இனிஷியல் ஃப்ரேம்னா அக்சலரேஷன் ஜீரோ. இப்போ அக்சலரேஷன் ஜீரோனா கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக நெட் ஃபோர்ஸ் இருக்கும். இனிஷியல் ஃப்ரேமில் அக்சலரேஷன் ஜீரோனா ஃபோர்ஸு இருக்காது, நெட் ஃபோர்ஸு இருக்காது, ஓகேவா? அப்போ நோட் பண்ணுங்க, இன்னும் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. இப்போ மட்டும் சிம்பிளாக, இனிஷியல் ஃப்ரேம்னா நெட் ஃபோர்ஸு ஜீரோவாக இருக்கும். அந்த ஃப்ரேமில் என்ன, இனிஷியல் ஃப்ரேம்னா என்னது? நெட் ஃபோர்ஸு ஜீரோவாக இருந்தால் அது இனிஷியல் ஃப்ரேமு. நெட் ஃபோர்ஸு ஜீரோவாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி, இங்கே இது வந்து அக்சலரேட் ஆகிறதுனால உங்களுக்கு இதில் இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். இந்த பால் மேலே இன்னொரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க, இதுக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இந்த பால் கண்டிப்பாக மாஸ் இருக்கும், மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இது அக்சலரேட்டிங் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கிறதுனால சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் அப்படின்னா, ட்ரெயின் எந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், கரெக்டாக? சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு தெரியணுங்கிறதா கொஞ்சம் பெருசாக வரையிறேன். ஏன் சார் இது மட்டும் பெருசாக வரையன்னு கேட்காத, சரியா? இது வந்து உங்களுக்கு சூடோ ஃபோர்ஸ். அப்போ சூடோ ஃபோர்ஸ் எந்த ஃப்ரேம்ல மட்டும்தான் வருது? சார் நான் இனிஷியல் ஃப்ரேம்ல மட்டும்தான் சூடோ ஃபோர்ஸ் வருமா? ஆமா ஆமா, நான் இனிஷியல் ஃப்ரேம்ல மட்டும்தான் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும், இனிஷியல் ஃப்ரேம்ல சூடோ ஃபோர்ஸ் இருக்காது. அப்ப எர்த் வந்து இனிஷியல் ஃப்ரேம்ங்கறீங்களா? க்வெஸ்சன் பாருயா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் பாரு. யூஎஸ்பியில கண்டிப்பா என்னடா இவர், நான் இனிஷியல் ஃப்ரேம்ல மட்டும் சூடோ ஃபோர்ஸ் போறாரு, அதுவும் சூடோ ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா வேற போறாரு, எதுக்கு ஆப்போசிட்டா போட்டாரு? இது ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன் ட்ரெயினை வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம்னு சொன்னாரு? அதுக்கு கூட ரீசன் சொல்லிட்டாரு, எதெல்லாம் அக்சலரேட் ஆகுதோ அது நான் இனிஷியல் ஃப்ரேம்னு. சரி, அது கூட ஒத்துக்கிறேன். இந்த நான் இனிஷியல் ஃப்ரேம்ல சூடோ ஃபோர்ஸ் ஏன் வருது? அதுக்கப்புறம் சூடோ ஃபோர்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் சூடோ ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டா வரைகிறாரு? ஓகே, இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் இதுவும் எர்த் சர்ஃபேஸ் தானே, எர்த் சர்ஃபேஸ் தானே, எர்த் சர்ஃபேஸில் தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எர்த் சர்ஃபேஸில் தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க.
எடுத்து சில பேஜரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் இங்கே வந்து சூட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை, சூட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இது வந்து இனிஷியல் ஃப்ரேமா? அவர் சொன்னாரே சூட் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தால் நான் இனிஷியல், சூட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைனா இனிஷியல் ஃப்ரேம்னு சொன்னாரு, அப்போ இங்கே சூட் ஆஃப் ஃபோர்ஸ் வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ எர்த் என்ன ஃப்ரேமு, எர்த் என்ன ஃப்ரேமு? அதுக்கு முன்னாடி இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கா, அப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் அக்ஸலரேஷன் இருக்குமா? இருக்காது. ஃபோர்ஸும் அக்ஸலரேஷன் சேம் டைரக்ஷன். அப்போ இந்த பக்கம் சூட் அக்ஸலரேஷன் இருக்குமா, உங்களுக்கு இந்த பக்கம் அக்ஸலரேஷன் இருக்குமா? ஓகேவா, இந்த பால் மேல இந்த டைரக்ஷன்ல அக்ஸலரேஷன் இருக்கும், ஆனா இங்க அக்ஸலரேஷன் கிடையாது, ஆனா இங்க அக்ஸலரேஷன் இருக்கு. இந்த அக்ஸலரேஷன் வந்து இது அக்ஸலரேஷன் ஆஃப் த பால், அக்ஸலரேஷன் ஆஃப் த பால் எந்த டைரக்ஷன்ல, எக்ஸ் டைரக்ஷன்ல, அக்ஸலரேஷன் ஆஃப் த பால் இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல. ஓகேவா, அக்ஸலரேஷன் ஒண்ணு வேணா அக்ஸலரேஷன் எக்ஸ் மட்டும் போட்டுக்கவா, ஒரே நிமிஷம் இருக்கும். அப்போ பாலோட அக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க, எக்ஸ் டைரக்ஷன்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதை கண்டுபிடிச்சா, ட்ரெயினோட ரெண்டும் சேமா இருக்கும் பட் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா, சரி, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அந்த நிறைய டவுட் நான் கிளியர் பண்றேன், நீ கவலைப்படாத, நோட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட், நோட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட். ஓகே சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இந்த பால் மேல அக்ஸலரேஷன் இருக்கும். ஓகேவா, எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்காது, ஏன்னா யார் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால எக்ஸ் டைரக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஒன்லி ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், ஏன்னா அக்ஸலரேஷன் ஒரு டைரக்ஷனாக இருக்கிறதுனால அக்ஸலரேஷன் இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும், ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஆனால் நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே அந்த பாலை த்ரோ பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க, ஒன்று இந்த பாலுக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று இது ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறதுனால சூட ஃபோர்ஸு. ஏன் ட்ரெயினுக்குள்ளே இருக்க சூட ஃபோர்ஸ் வருதுன்னா, ட்ரெயின் வந்து அக்ஸலரேட் ஆகுது, அக்ஸலரேட் ஆனால் அது நான் இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேமில் சூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சூட் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ட்ரெயின் எந்த பக்கம் அக்ஸலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். கிளியர், கிளியர். ஓகே, ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் ஏன் சூட் ஆஃப் ஃபோர்ஸ், சூட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன, ஓகேவா, ஏன் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் இனிஷியல் ஃப்ரேம்னா சொல்லிட்டேன், எந்த ஃப்ரேமில் அக்ஸலரேட் ஆகுதோ அது நான் இனிஷியல். ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, எங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்களா, ட்ரெயின் என்ன ஆகுது, நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்கப்பா, நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்க, ஓகேவா, ட்ரெயின் பார்க்குறீங்க, ட்ரெயின் என்ன ஆகுது, அக்ஸலரேட் ஆகுதா, அக்ஸலரேட் ஆகிற எல்லா ஃப்ரேமும் நான் இனிஷியல் ஃப்ரேம், அக்ஸலரேட் ஆகிற எல்லா ஃப்ரேம், அக்ஸலரேட் ஆகிற எல்லாதுமே. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அக்ஸலரேட் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், நான் இனிஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் அக்ஸலரேட் ஆகுதுன்னா அது நான் இனிஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ சரி சார், அப்போ அக்ஸலரேஷன் வந்து அக்ஸலரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் என்ன இருக்காது, அக்ஸலரேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஃபோர்ஸும் இருக்கும். ஓகேவா, அப்போ இனிஷியல் ஃப்ரேம்னா, இனிஷியல் ஃப்ரேம் நோட் பண்ணுங்க, இனிஷியல் ஃப்ரேம்னா இனிஷியல் ஃப்ரேம்ல கண்டிப்பா அக்ஸலரேஷன் ஜீரோவா இருக்கும். இனிஷியல் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும், அக்ஸலரேஷன் ஜீரோவா இருக்கும். அக்ஸலரேஷன் ஜீரோவா இருந்தா வெலாசிட்டி, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், இல்லைனா வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். ஓகேவா, கரெக்டா, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா என்ன மோஷனு, யூனிஃபார்ம் மோஷனு. ஓகேவா, அக்ஸலரேஷன் ஜீரோன்னு வச்சுக்கப்பா, ஃபோர்ஸ் ஜீரோ, இஃப் அக்ஸலரேஷன் ஜீரோ ஃபோர்ஸ் ஜீரோ. ஃபோர்ஸ் எப்பப்போலாம் ஜீரோவா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும் போதும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும் போதும். அப்ப எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ, எதெல்லாம் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கோ அதெல்லாம் இனிஷியல் ஃப்ரேம், எதெல்லாம் அக்ஸலரேட் ஆகுதோ அது நான் இனிஷியல் ஃப்ரேம். நவ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம். வெயிட் 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 வெயிட், ஐ வில் டெல் இப்போ பாருங்க, நான் அந்த டயக்ராம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நல்லா புரியணும், நல்லா கவனிங்க. இனிஷியல் ஃப்ரேம் என்ன சொன்னேன், இனிஷியல் ஃப்ரேம், ஓகேவா, இனிஷியல் ஃப்ரேம். ஸோ இனிஷியல் ஃப்ரேம்னா என்னன்னா, நீங்க நிக்கிறீங்க, இங்க பாருங்க, நான் நிக்கிறீங்க, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இங்கே பாருங்க, ஒரு நிற்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை பார்ட்டிகல் இருக்குது, அது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா அது ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லைனா அப்படி இருக்கும், இல்லைனா அப்படி இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது. எதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கோ, எதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கோ, வெலாசிட்டி எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதோட மேக்னிட்யூடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்போ தானே அதை நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா வெலாசிட்டி வெக்டார் கொண்டாடி மேக்னிட்யூடும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இனிஷியல் ஃப்ரேம்னா, இனிஷியல் ஃப்ரேமில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்னா, ஒன்று ரெஸ்ட் இல்லைனா யூனிஃபார்ம் மோஷன். அப்போ ரெஸ்ட்லேயும் சரி யூனிஃபார்ம் மோஷன்லையும் சரி உங்கள் அக்ஸலரேஷன் ஜீரோ. அக்ஸலரேஷன் ஜீரோனா உங்களுக்கு நியூட்டன் செகண்டாக என்ன படிச்சுப்பீங்க, எஃப் இஸ்இக்வல் டு எம்ஏவா. ஸோ இஃப் அக்ஸலரேஷன் ஜீரோ ஃபோர்ஸ் ஜீரோ, அப்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ.
நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. இனிஷியல் ஃப்ரேம்ல அக்ஸலரேஷன் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் ஜீரோ எப்போ இருக்கும், எப்பப்பா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும், நெட் ஃபோர்ஸ் எப்போ ஜீரோவா இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இப்போ எதை சொல்றேன் இனிஷியல் ஃப்ரேம்னு, எதெல்லாம் இனிஷியல் ஃப்ரேம்னா எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ, எதெல்லாம் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கோ அதெல்லாம் இனிஷியல் ஃப்ரேம். நல்லா நோட் பண்ணுங்க, எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ, எதெல்லாம் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கோ அது எல்லாமே என்னதான். நீங்க இதுல பாக்குறீங்கப்பா, நீங்க 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 ரெஸ்ட் மோஷன் எப்படி சொல்லுவ, நீ வந்து நீ ஒரு இடத்துல நின்றுதான் சொல்லுவ. நீ சப்போஸ் நீ வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொன்று வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் நீ ஒரு ஃப்ரேம்ல நிக்கிற, இன்னொரு ஃப்ரேம்ல நிற்கும் போது அதை பாக்குற, அது ரெஸ்ட்லயே இருக்குடா அது இனிஷியல் ஃப்ரேம். ஏ அது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குடா அதுவும் உங்களுக்கு என்னதுன்னா இனிஷியல் ஃப்ரேம். ஏ இங்கிருந்து பாக்குறேன், ஏ அது அக்ஸலரேட் ஆகுதுடா நான் இனிஷியல் ஃப்ரேம். ஓகேவா? சரி, இந்த ரெஸ்டோ யூனிஃபார்ம் மோஷன்ல, யூனிஃபார்ம் மோஷன்ல என்ன, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் என்ன, மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கணும், மேக்னெட் ஆஃப் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கணும், அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, ஓகேவா? சரி சொல்லுங்க, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா அக்ஸலரேஷன் ஜீரோ. அக்ஸலரேஷன் ஜீரோனா ஃபோர்ஸ் ஜீரோ, தட் இஸ் நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. ஓகேவா? ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அப்போ எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ, எதெல்லாம் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கோ அதெல்லாம் என்ன ஃப்ரேமு, இனிஷியல் ஃப்ரேம். இனிஷியல் ஃப்ரேம் அக்ஸலரேஷன் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. இது இந்த இனிஷியல் ஃப்ரேம் வந்து இங்கே பாருங்க, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா இருக்குல்ல, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா வந்து, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா வந்து டிஃபைன்ஸ் தி இனிஷியல் ஃப்ரேம். நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா வந்து டிஃபைன்ஸ் தி இனிஷியல் ஃப்ரேம். ஏன் சார் இன்னும் இப்போ எதுக்கு நீங்கள் நியூட்டன் லாவெல்லாம் கொண்டாடுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்லா டிஃபைன் தி இனிஷியல் ஃப்ரேம். ஏன் சார், ஏன் அப்படின்னா, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் யோசிச்சு பாருங்க, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் என்ன படிச்சிருப்பீங்க சார், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்லேயே இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன் இருந்தா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும், எது வரைக்கும் அது மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எப்ப ரெஸ்ட்லேயே இருக்கும், அது மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது, அது மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட் எப்ப யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும், அது மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லால வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸே இருக்காது, கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லாத வரைக்கும் ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும். ஓகேவா? சொல்றது புரியுதா? மோஷன்ல இருக்கு அதனால கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கும்லாம் சொல்லிடாத, பிச்சு புடம் பிச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோ. நோட் பண்ணு, தெளிவா இன்னும் கூட அதில் பார்க்கலாம், இப்போ நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோ. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அது மேல ஆக்ட் ஆகிற நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோ. இஃப் அக்ஸலரேஷன் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. ஓகேவா? சோ வாட் இஸ் இனிஷியல் ஃப்ரேம் சார், சிம்பிளா சொல்லுங்க சார், எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ நான் இங்கேருந்து பாக்குறேன் சார், அந்த சேர் வந்து ரெஸ்ட்ல இருக்கு சார், அப்படின்னா அந்த சேர் வந்து இனிஷியல் ஃப்ரேம் சார். ஓகே ஓகே சார, அந்த ஒரு பையன் இருக்காங்க சார், அவன் வந்து பைக்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கான் சார். ஓகே ஓகே, அப்போ யூனிஃபார்ம் மோஷன்லாம் இருக்கான் சார். அப்போ அந்த 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 பைக்கும், அந்த பைக்கு யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா அப்போ அந்த அதுவும் இனிஷியல் ஃப்ரேம் சார். சார் இந்த பக்கம் பாக்குறேன் சார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து அக்ஸலரேட் ஆகி போயிட்டு இருக்கு சார், ஓ அந்த ட்ரெயின் வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம் சார். சரி, இந்த சேரும் இனிஷியல் ஃப்ரேம், அந்த பையன் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கு அவனும் இனிஷியல் ஃப்ரேம், இந்த ட்ரெயின் அக்ஸலரேட் ஆகிட்டு இருக்கு, அக்ஸலரேட் ஆனால் நான் இனிஷியல் ஃப்ரேம். ஓகே கிளியர்? ஓகே சார், இப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம் தானே சொன்னோம், நான் இனிஷியல் ஃப்ரேம். ஓகேவா? நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ நான் இனிஷியல் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஓகேவா, நான் இனிஷியல் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ன இருக்கும், அக்ஸலரேஷன் ஜீரோ இருக்காது, அக்ஸலரேஷன் இருக்காது, ஜீரோ இருக்காது கண்டிப்பா. அக்ஸலரேஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அக்ஸலரேஷன் நாட் ஈக்குவல் ஜீரோ. ஸோ அக்ஸலரேட்டிங் ஃப்ரேம்ஸ், அக்ஸலரேட்டிங் ஃப்ரேம்ஸ், அக்ஸலரேட்டிங் ஃப்ரேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இனிஷியல் ஃப்ரேம். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்கப்பா, இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ யோசிங்க, எர்த்து வந்து அக்ஸலரேட் ஆயிட்டு இருக்கா, இல்லை எர்த்து வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கா, இல்லை எர்த்து ரெஸ்ட்ல இருக்கா? அப்ப எர்த்து என்ன ஃப்ரேமு, ரியாலிட்டியா ப்ராக்டிக்கலா சொல்லு, எர்த்து என்ன ஃப்ரேமு, எர்த்து இனிஷியல் ஃப்ரேமா, எர்த்து நான் இனிஷியல் ஃப்ரேமா? இனிஷியல் ஃப்ரேம்னா ரெஸ்ட்ல இருக்கு, எர்த்து ரெஸ்ட்ல இல்லையே, எர்த்து வந்து சுத்திக்கிட்டுலே இருக்கு, எப்படி சுத்துது, யூனிஃபார்ம் மோஷன்லயே சுத்துதோ? ஏ சார், சன்னை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு சார், சரிங்களா, சன்னை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு, சுத்தும் போது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கலாம்ல, அதோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கலாம்ல சார், சன்னை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு சார், அப்போ ஆர்பிட்டல் மோஷன்ல இருக்கு சார், ஆர்பிட்டல் மோஷன்ல எர்த்து இருக்கும்போது அப்போ அந்த எர்த்து வந்து ஆர்பிட்டல் மோஷன்ல இருக்குல்ல, ரெஸ்ட்ல இல்லை, கண்டிப்பா ரெஸ்ட்ல இல்லை, ஒருவேளை யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குமா சார், நீங்க யோசிக்கலாம், யூனிஃபார்ம் மோஷனா என்ன, வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கணும். அப்போ சன்னு வந்து, சாரி, எர்த்து வந்து சன்னை சுத்தி வரும்போது வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்குமா? சரி, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன கண்டிஷனு, அதோட மேக்னிடியூடும் கான்ஸ்டன்டா இருக்கணும், டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருக்கணும்.
ஓகே நான் நீங்களே படிச்சிருப்பீங்க ஆர்பிட்டல் மோஷன் வந்து சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது ஏன்னா அது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டல் சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது அதோட ஸ்பீடு அதிகமாகும் சன்னுக்கு தூரமாக போகும்போது ஸ்பீடு கம்மியாகும்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொட்டேட் ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் வந்து என்ன ஆகிட்டு ஆர்பிட்டல் மோஷன் இருக்கா ஆர்பிட்டல் மோஷன் இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காது ஆமாம் சார் அதை ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கேன் எடுத்த அது வந்து இப்படி மோஷன் இருக்கும்போது ஒவ்வொரு டேரக்ஷனும் வெலாசிட்டியை மாற்றிக்கிட்டே இருக்காது நீ ஒரு சர்க்குலர் மோஷன் எடு ஒரு சர்க்குலர் மோஷன் எடு இங்கே பாரு ஒரு சர்க்குலர் மோஷன் எடு இங்கே பாரு இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுற்றுன்னு வச்சுக்கோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இப்படி சுற்றி வருது ஆன்டி கிளாக் வைஸில் ஓகேவா இப்போ சொல்லு இதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் வெலாசிட்டி டேரக்ஷன் சார் நீங்கள் பார்த்துக்கு டேஞ்சண்டாக இருக்குன்னு சொன்னீங்க பார்த்துக்கு டேஞ்சண்டாக டேரக்ஷன் ஆஃப் மோஷனில் வெலாசிட்டி இருக்குன்னு சொன்னீங்க சரி இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கும் சார் டேஞ்சண்டாக ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் இந்த பக்கம் சார் அதே மாதிரி இங்கே டேரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இங்கே டேரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஓகேவா வெலாசிட்டி இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூடு கான்ஸ்டண்டாக கூட இருக்கலாம் சரியா ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வரலாம் ஆனால் ஸ்பீட்னா என்ன மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இதோட மேக்னிடியூடு கான்ஸ்டண்டாக இருக்க சான்ஸ் இருக்கு மேக்னிடியூடு கான்ஸ்டண்டாக இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா ஆனால் வெலாசிட்டியோட டேரக்ஷனை பாரு வெலாசிட்டியோட டேரக்ஷனை பாரு இங்கே பாசிட்டிவ் ஒய் இங்கே நெகட்டிவ் எக்ஸ் இங்கே நெகட்டிவ் ஒய் இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஓ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருந்தால் அதோட டைரக்ஷன் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல ஆமாம் சார் அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தேர் இஸ் ஏ அக்ஸலரேஷன் தேர் இஸ் ஏ அக்ஸலரேஷன் சர்க்குலர் மோஷன் இஸ் ஆல்சோ அக்ஸலரேட்டட் மோஷன் இந்த இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் அக்ஸலரேட் ஆகுது சார் அதுக்கு என்ன அக்ஸலரேஷன் இருக்கும் அந்த அக்ஸலரேஷன் டைரக்ஷன் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க சப்போஸ் இதோட ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் யூனிஃபார்மாக இருந்தால் அந்த அக்ஸலேஷன் வந்து பார்த்தீங்க இது இதை சுற்றியே தானே வருது அப்போ இந்த இந்த சென்டரை இந்த சென்டரை இந்த இதை வந்து சென்டரை வச்சு சுற்றி வந்துகிட்டே இருக்கு அப்போ உங்களுக்கு பார்த்து படிச்சிருக்கீங்களா சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன் ஞாபகம் இருக்கா சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் அந்த சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் டுவர்ட் சென்டரில் இருக்குமா ஆமாம் சார் டுவர்ட் சென்டரில் இருக்கும் சார் சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அக்ஸலேஷன் சேம் டைரக்ஷனா ஆமாம் சார் அப்போ அக்ஸலேஷன் இங்கே இருக்கும் சென்ட்ரிபீடல் அக்ஸலேஷன் ஓகே ஓகே சென்ட்ரிபீடல் அக்ஸலேஷன் இங்கே இருக்கும் ஓகே ஓகே அப்போ இது இதுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அக்ஸலேஷன் இருக்குது ஸோ டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குது டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குது ஸோ அப்போது அதே மாதிரி தான் உங்கள் நம்ம எர்த்து வந்து சுற்றி வரும்போது சரிங்களா அதோட அதோட வெலாசிட்டியோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா ஆமாம் சார் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்போது நீ சொல்லு அப்போ எர்த்து அக்ஸலேட் ஆகுதா அக்ஸலேட் ஆகலையா ஆமாம் சார் எர்த்து அக்ஸலேட் ஆகுது அதுவும் இல்லாமல் அதுவே ரொட்டேட் ஆகுதுலப்பா ஆமாம் சார் அது வேற இல்லை அதுவே ரொட்டேட் ஆகிக்கிட்டே சுற்றுது இல்லையா ரொட்டேட் ஆகிக்கிட்டே சுற்றுது அப்போ கண்டிப்பாக எர்த்து வந்து என்ன ஆகுதுன்னா அக்ஸலரேட் ஆகுது அக்ஸலரேட் ஆனால் எர்த்து என்ன ஃப்ரேமு எர்த்து நான் இனிஷியல் ஃப்ரேமு எர்த்து என்ன ஃப்ரேமு எர்த்து இஸ் ஏ நான் இனிஷியல் ஃப்ரேம் எர்த் இஸ் நான் இனிஷியல் ஃப்ரேம் due to its orbital motion and rotation, own rotational motion, kata? Due to its orbital motion and rotation. Okay, va? Ippa maatninga sir, ninga. Enna maatne? Non-inertial frame la ninga enna vartha sonninga enta? Enna sonne? Train accelerate agudhu ninga. Aama. Train non-inertial frame ninga. Aama. Adhu enna force varunu sonninga? Pseudo force irukunu sonne. அப்போ பாருங்க நான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் நாங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடத்திருக்கீங்க கிரவுண்ட்லேருந்து நீங்கள் தூக்கி போடுறீங்க இடத்தோட சர்ஃபேஸ்லேருந்து தூக்கி போடுறீங்க அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மட்டும் தானே கன்சிடர் பண்ணீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணீங்க எர்த்து தான் நான் இனிஷியல் ஃப்ரேமு எங்கள் சூடோ ஃபோர்ஸு அச்சுச்சோ மாட்டிக்கிட்டேன் இவங்கள்ட்ட ஆமாம் சூடோ ஃபோர்ஸ் எங்கடா சூடோ ஃபோர்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்கலாம் இப்போ தான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும் அசம்ஷன் ப்ரொஜெக்டைலோட ப்ரொஜெக்டைல் மோஷனோட அசம்ஷன் என்னது ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் எர்த்தோட ரொட்டேஷன் நெக்லிஜிபிள் எர்த்தோட கர்வேச்சர் ஆஃப் எர்த் நெக்லிஜிபிள் எர்த்தோட ரொட்டேஷன் நெக்லிஜிபிள் அப்போ எர்த்தை வந்து ரொட்டேஷன் நெக்லிஜிபிள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எர்த்து வந்து ரொட்டேஷனே நெக்லிஜிபிள் பண்ணிட்டீங்க அப்போ அது எர்த்து என்ன ஃப்ரேமு இனிஷியல் ஃப்ரேமா நம்ம இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷன் ஸ்டடிக்கு நீங்கள் பெண்டுல மோஷன் இந்த மாதிரி லேப்ல பண்ணுற ஸ்டடிக்கெலாம் எர்த்து வந்து நம்ம என்ன ஃப்ரேம்னு வச்சு படிப்போம்னா இனிஷியல் ஃப்ரேம்னு வச்சு படிப்போம் எர்த்து என்ன ஃப்ரேம்னு வச்சு படிப்போம் இனிஷியல் ஃப்ரேம்னு வச்சு படிப்போம் ஆனால் ஆக்சுவலாக எர்த்து என்ன ஃப்ரேமு நான் இனிஷியல் ஃப்ரேமு நம்ம இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் ஸ்டடிக்கு நீங்கள் எர்த்துலேருந்து லேப்லேருந்து என்ன டெஸ்ட் பண்ணாலும் நம்ம அந்த எர்த்து என்ன ஃப்ரேம்னு வச்சு போனால் இனிஷியல் ஃப்ரேம் சரி சார் அப்போ எர்த்தோட ரொட்டேஷன் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ அதோட எஃபெக்ட் அந்த அதோட எஃபெக்டால அந்த ரொட்டேஷனால நமக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துப்போம் ஓகேவா ஓகே சார் அப்போ எப்போ தான் எர்த்த நான் இனிஷியல் ஃப்ரேம்னு எடுப்பீங்கன்னா சேட்டலைட்லாம் இருக்குல்ல
ஸோ இப்போ சேட்டலைட் ஸ்டடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை ரொட்டேஷன் வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்கும், எத்தனை ரொட்டேஷன் கண்டிப்பாக ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா எத்தோட ரொட்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி ஒரு விண்டு பேட்டர்ன் கேள்விப்பட்டீங்களா, இந்த விண்டு பேட்டர்ன்லாம் எத்தோட ரொட்டேஷனுக்கு ரொட்டேஷனை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ எத்து ரொட்டேஷன் வேணும், எத்து ரொட்டேஷன் எங்கே தேவைப்படுதோ அங்கே எர்த் இஸ் எ நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடலாம், அதோட இம்பாக்ட் அவ்வளோவா இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்தை இனிஷியல் ஃப்ரேம்னே எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே சார், ஓகே சார். அப்போ சொல்லுங்க, இன்னும் ஒரே ஒரு கதை தான் இருக்குது, அதோட முடிஞ்ச போகுது. ஸோ எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் சார், எதெல்லாம் ரெஸ்டில் இருக்கும் நம்ம நான் பார்க்குறேன் சார், நான் பார்க்கும்போது அந்த அது ரெஸ்டில் இருந்துச்சுன்னா இல்லை யூனிஃபார்ம் மோஷன் இருந்துச்சுன்னா அது மேலே ஃபோர்ஸே இருக்காது. அப்போ அது என்ன ஃப்ரேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்சலரேஷனும் இருக்காது. அது என்ன ஃப்ரேம்னா இனிஷியல் ஃப்ரேம். அப்புறம் ஒன்று பார்க்குறேன் இங்கேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அக்சலரேட் ஆகிட்டு இருக்கு, அது என்ன ஃப்ரேம்னா நான் இனிஷியல் ஃப்ரேம். சார் இன்னொன்று சார், ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆல்சோ நான் இனிஷியலிங் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், அக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸும் சரி இனிஷியல் ஃப்ரேம் தான், ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸும் இனிஷியல் ஃப்ரேம் தான், ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகும், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அக்சலரேஷன் இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே புரிஞ்சுதா, இனிஷியல் ஃப்ரேம் நான் இனிஷியல் ஃப்ரேம். இப்போ சூடோ ஃபோர்ஸ் கதைக்கு வரும். ஆமாம் சார், அதை சொல்லிடுங்க சார், சூடோ ஃபோர்ஸ் எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, சூடோ ஃபோர்ஸ் எப்படி சார் அப்படின்னு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது நல்லா கவனிங்க, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயினில் இருக்கணும்னு வச்சுக்கோ. ஓகே சார், நீ வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருக்க, எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நடுவில் ஒரு டேபிள் நான் இந்த சாப்பிட்றதுக்காக ஒன்று வச்சு வச்சுருப்போம்ல அதில் இருக்குது, அதில் வந்து நான் ஒரு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. அதோட ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல டேபிளுக்கும் அந்த டிஃபன் பாக்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனை நெக்லிஜிபிள் பண்ணிடலாம், வச்சுருக்கோம் அங்கே வச்சுருக்கோம். ஓகே அங்கே வச்சுருக்கேன் சரியா, ஸோ வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிக்க, நல்லா அப்படியே இமேஜின் பண்ணு, இமேஜின் பண்ணுப்பா, இமேஜின் பண்ணு. இப்போ நானும் நீனும் இருக்கோம், நம்ம ட்ரெயினில் இருக்கோம், அந்த ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ இப்போ ட்ரெயின் என்ன ஃப்ரேமு, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு சார், இனிஷியல் ஃப்ரேம். ஆமாம் இனிஷியல் ஃப்ரேம். ஓகேவா, இனிஷியல் ஃப்ரேம் நீ சொல்லு, அந்த டிஃபன் பாஸ் அப்படியே இருக்குமா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு நெட் ஃபோர்ஸே இருக்காது. ஆமாம் சார், வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருந்தால் நெட் ஃபோர்ஸ் இருக்காது சார். ஓகே, அப்போ அந்த டிஃபன் பாஸ் அப்படியே இருக்கும். இதே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து அக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அந்த ட்ரெயின் என்ன ஆகுது, அக்சலரேட் ஆகுது. எப்போ அக்சலரேட்டன், எப்போ அக்சலரேஷன், வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கும் டிரைவர். என்ன பண்ணிட்டாரு, வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்போ வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது ட்ரெயின் அக்சலரேட் ஆகுமா, அப்போ ட்ரெயின் அக்சலரேட் ஆகும்போது அந்த டிஃபன் பாக்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகும் இமேஜின் பண்ணு. ஆ வெரி குட் சார், ட்ரெயின் வந்து அக்சலரேட் ஆகும்போது அந்த டிஃபன் பாக்ஸ் பின்னாடி மூவ் ஆகும் சார், கரெக்டா கரெக்டா. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும்போது அது மேலே உங்களுக்கு என்ன ஆகலை, உங்களுக்கு ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸு ஜீரோ. ஓகேவா, அது அப்படியே தான் இருக்குது. இதே அக்சலரேட் ஆகும்போது ஒரு ஜெர்க்கு வரும் பார்த்தீங்களா, ஒரு ஜெர்க்னால பின்னாடி போகும் பார்த்தீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ட்ரெயின் வந்து அக்சலரேட் ஆகும்போது நம்ம ஒரு பின்னாடி போகும். அப்போது அக்சலரேட் ஆகும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தியா, அதுவும் எப்படி ஃபீல் பண்ணுறோம், ட்ரெயின் எந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தியா, அது சூட ஃபோர்ஸ்யா, அது சூட ஃபோர்ஸு. அது மேல ஒரு கான்டாக்டே இல்லையா, அது மேல ஒரு இது, அது எதனாலதான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது யோசிச்சு பாரு, அது மேல யாருமே கான்டாக்ட்ல கொடுக்கல, அது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து டியூ டு அக்சலரேஷன், டியூ டு அக்சலரேஷனால இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ், இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இஃப் த டிஃபன் பாக்ஸ் இன் த இனிஷியல் ஃப்ரேம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பிகாஸ் இனிஷியல் ஃப்ரேம்ல ஃபோர்ஸே இருக்காது. பட் இஃப் த ட்ரெயின் அக்சலரேட் நான் இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ், இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஒரு போலியான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் அ சூடோ ஃபோர்ஸ், சரிங்களா. ஓகேவா, இது ஒன்று. ஓகேவா, அப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் சூடோ ஃபோர்ஸ். அப்போ சூடோ ஃபோர்ஸோட டேரக்ஷன் பாரு, சூடோ ஃபோர்ஸோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் இந்த பக்கம் அக்சலரேட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம்னா அக்சலரேஷன் இந்த பக்கம், அதனால தான் ட்ரெயின் எந்த பக்கம் அக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸை வரைஞ்சிருக்கும். அப்போ இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இதுவும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்ல. ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்ட் சார், இது அக்சலரேட் ஆகும்போது இது ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார், கரெக்ட் சார். டிஃபன் பாக்ஸ் எப்படி பின்னாடி வருது, இல்லை நம்மளும் எப்படி பின்னாடி போறோமோ அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் கேட்டிருந்தாங்க, அது வந்து இனிஷியால சார், அதை கேட்டிருந்தாங்க, கரெக்டாக கேட்டிருந்தாங்க சார், அது வந்து இனிஷியா சார். நான் இனிஷியாங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஓல்டு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண பார்க்கும் சார். ஆமாம் கரெக்ட், இனிஷியா அப்படிங்கிறது இனிஷியா வந்து இட் மெயின்டைன்ஸ் த ஓல்டு ஸ்டேட், ஓல்டு ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கும், கரெக்டா. அப்போ என்னன்னா நம்ம இங்கே இருந்திருப்போம், இங்கேயே இருந்திருப்போம், அக்சலரேட் ஆகும்போது பழைய ஸ்டேட்டுக்கே போக பார்ப்போம், அது கரெக்ட் தான், நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். இனர்ஷி அந்த சூடோ ஃபோர்ஸோட ஆர்ஜினே இனிஷியாப்பா, சூடோ ஃபோர்ஸ் என்ன ஆர்ஜினே இனர்ஷியா. படிச்சு 11th ஸ்டேட் போர்டு புக்கில் படிச்சு பாருங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் போட்டிருப்போம், அந்த இடத்துல படிச்சு பாருங்க.
சூடோஃபோர்ஸ் அந்த ஆரிஜின் உங்களுக்கு எங்கன்னா இட் அரைசஸ் ஃப்ரம் நாட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சூடோஃபோர்ஸ் இட் அரைசஸ் ஃப்ரம் டியூ டு இனேஷியா இனேஷியா ஆரிஜின் இஸ் இனேஷியா ஓகே படிச்சிருப்பீங்களா இனேஷியாலாம் சூப்பராக படிக்கலாம் இனேஷியா வந்து என்ன பண்ணும் இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண விடாமல் ரெசிஸ்ட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பாருங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் நல்லா கவனிங்க இன்னும் தெளிவாக சொல்லி தரேன் பாருங்க இந்த டயகிராம் நல்லா கவனிச்சுங்க சூப்பரா புரியும் இப்போ நீ பாருங்க நல்லா கவனிங்க இப்போ என்னன்னா இந்த கேஸ் பாருங்க இது ஒரு டிஸ்க் இந்த டிஸ்க் வந்து சுத்திட்டு இருக்குப்பா இந்த டிஸ்க் வந்து என்ன இருக்கு டிஸ்க் எப்படி சுத்திட்டு இருக்கு பாருங்க டிஸ்க் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு டிஸ்க் எப்படி சுத்திட்டு இருக்கு இப்படி சுத்திட்டு இருக்கு இந்த சுத்திட்டு இருக்க இந்த டிஸ்க்ல நான் ஒரு குட்டி மாஸ் வச்சிருக்கேன் சரிங்களா குட்டி குட்டி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் குட்டி ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம் ஓகேவா அடுத்து அப்போ அந்த மாஸ் வந்து இங்கே பாருங்கள் அந்த மாஸ் வந்து ஒரு கயிறு கட்டி இங்கே பாருங்க கயிறு கட்டி இதில் இதில் வந்து என்ன பண்ண வச்சிருக்கேன்னா கட்டி வச்சிருக்கேன் ஓகேவா அப்போ என்ன ஆகும் இந்த இந்த டிஸ்க் சுத்தும் போது இந்த மாஸும் சேர்ந்து சுத்துமா ஆமாம் சார் இந்த மாஸும் சேர்ந்து சுத்துமா ஆமாம் சார் சுத்தும் சார் கண்டிப்பாக சுத்தும் சார் இப்போ சொல்லுங்கள் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றிட்டு இருக்க கேஸை நான் ரெண்டு ரெண்டு இடத்துலருந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் உன்னை இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து இன்னும் நான் இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து ஓகேவா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பர்சன் நிற்கிறாங்களா இந்த பர்சன் வந்து எங்கே எப்படி நிற்கிறா ரெஸ்டில் இருக்கானா ஆமாம் சார் இந்த பர்சன் இப்போ நான் தான் வச்சுக்கேன் இப்போ வந்து நான் ரெஸ்டில் இருக்கேன் ஓகேவா நான் வந்து ரெஸ்டில் இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ரெஸ்டில் இருக்கேன்னா நான் என்ன ஃப்ரேமு நான் என்ன ஃப்ரேமில் இருக்கேன் ஆ சார் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கீங்க என்ன ஃப்ரேமில் இருக்கேன் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கேன் இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணுறேன் நல்லா கவனிங்க இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணுறேன் ஓகே நான் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதை அப்சர்வ் பண்ணுறேன் அந்த குட்டி ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது வந்து அப்சர்வ் பண்ணுறேன் ஓகே அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க சார் அது என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா அது வந்து மோஷனில் இருக்குது சார் என்ன மோஷனில் இருக்குது அது வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது சார் சர்க்குலர் மோஷனில் இருக்கா ஓகே ஓகே அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இனிஷியல் ஃப்ரேம் இது ஓகேவா என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் அறிவோம் இந்த டயக்ராம் அறிவோம் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நான் பார்க்குறால எதை அப்சர்வ் பண்ணுறேன் நான் அந்த குட்டி ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணல அந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணி அது மேலே ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி வரைவேன் இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஓகேவா வரையுமே வரைஞ்சு கண்டுபிடிச்ச எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து வரைஞ்சிடுவேன் அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணணும் சிஸ்டத்தை அடுத்து என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் எல்லாம் வரையணும் ஓகேவா அவ்வளோதான் அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஓகேவா இப்போ சொல்லுங்கள் நான் வந்து இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது நீ என்ன சொல்லுவ கண்டிப்பாக சார் இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து அந்த குட்டி ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கா இல்லையா ஆ இருக்கு சார் அது என்ன மோஷன் யூனிஃபார்ம் மோஷனா அக்சலரேட்டட் மோஷனா சார் இப்போ தானே சார் சொன்னீங்க சர்க்குலர் மோஷன் வந்து அக்சலரேட்டட் மோஷன்னு அப்போ கண்டிப்பாக அந்த குட்டி ஆப்ஜெக்டில் குட்டி ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கிட்டு இருக்கு சுத்த சர்க்குலர் மோஷனில் இருக்கா அப்போ கண்டிப்பாக அது மேலே ஃபோர்ஸ் இருக்கும் சார் நெட் ஃபோர்ஸ் இருக்கும் சார் அக்சலரேட்டட் மோஷனில் ஃபோர்ஸ் இருக்கும் சார் அப்படின்னு எந்த ஃப்ரேம்லேருந்து சொல்கிறீங்க இனிஷியல் ஃப்ரேம் வந்து சொல்கிறீங்க எங்கே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி அந்த நெட் ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த நெட் ஃபோர்ஸ் எக்ஸில் இருக்குமா ஒயில் இருக்குமா ஐயோ என்னென்னமா கேட்குறாரு ஒன்றும் இல்லை நெட் ஃபோர்ஸ் எக்ஸில் அக்சலரேட்டட் மோஷனில் இருக்குனாவே அக்சலரேஷன் இருக்குனாவே ஃபோர்ஸ் இருக்கும் ஆமாம் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸில் மட்டும் இருக்குமா ஒயில் மட்டும் இருக்குமா அது ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இந்த மாஸ் இருக்குல்ல இந்த குட்டி ஆப்ஜெக்ட் மாஸ் இருக்குமா மாஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் சார் மாஸ் இருந்தால் அது எடுத்து பிடிச்சி இருக்குமா அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இது டிஸ்க் மேலே இருக்கா டிஸ்க்கு மேலே இருக்கா டிஸ்க்கு மேலே இது இருக்கிறதுனால டிஸ்க் வந்து என்ன பண்ணுன்னா ஏ ஏன் மேலேயா உட்காந்துருக்க இருடா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் புரியுதா என்னையவா அமுக்குறேன்னு சொல்லி அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அது கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பேர் என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஏன் இதுக்கு நார்மல் ஃபோர்ஸ்னா அது இருக்க பிளேனுக்கு பர்பண்டிகுலராக கொடுக்கறதுனால அது பேர் நார்மல் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸா மாஸ் இருக்கிறதுனால எர்த்து கொடுக்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று டிஸ்க்கு கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கா இல்லையா ஆமாம் சார் சுற்றி வந்துட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டுவோர் சென்டரை சுற்றி வந்துட்டு இருக்கா அப்போ உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இருக்குமா மைய நோக்கு விசைன்னு சொல்லுவாங்க மையத்தை நோக்கி தான் மையம் இந்த மையத்தை நோக்குன விசை சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒன்று வந்து எம்ஜி ஆக்ட் ஆகுது ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒன்று சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நான் நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அதோட ஃபார்முலா இப்போ தெரிஞ்சுக்கங்க நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் மைனஸ் எம்ஆர் ஓமேகாஸ் கூட ஏன் மைனஸ்னா டூ ஃபோர்ஸ் சென்டர்னா மைனஸ் ஓகேவா மைனஸ் எம்ஆர் ஓமேகாஸ் கூட நெட் ஃபோர்ஸ் ஒய் என்னன்னு கேட்டிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஒய் வந்து என் மைனஸ் எம்ஜி ஏன் சார் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒய் ஏன் சார் மைனஸ் எம்ஜி மைனஸ் ஒய் இந்த ரெண்டு என்னும் எம்ஜி சேமாக இருக்கும்ப்பா ஏன் சேமாக இருக்கு நீனே பாரு நீனே பார்க்குற இப்போ என்ன அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க இதை தூக்கிடாது ஆமாம் சார் என்ன அதிகமாக இருந்தால் அது மேலே போயிடும்ல சுற்றி அது மேலே தானே உக்கா அது மேலே தானே சிட்டாகி சுற்றிக்கிட்டே வருது என்ன அதிகமாக இருக்காது சார் எம்ஜி அதிகமாக இருந்தால் உடச்சிட்டு கீழே வந்துடாது ஆமாம் சார் இன்னும் எம்ஜியும் சேமாக இருக்கும் என்ன எம்ஜி எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் அப்போ நெட் ஃபோர்ஸ் ஒயில் வந்து ஜீரோ நெட் ஃபோர்ஸ் எக்ஸில் இருக்குது அப்போ இது மேலே ஆக்ட் இது மேலே நெட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா
இருக்கு சார், நெட் ஃபோர்ஸ் இருக்கு சார். நெட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இது மோஷன்ல இருக்கா? என்ன நெட் ஃபோர்ஸ் இருக்குன்னா அக்ஸலரேஷன், அக்ஸலரேஷன் இருக்குமா இல்லையா? ஆமா, அக்ஸலரேஷன் நாட் ஜீரோ, அக்ஸலரேஷன் நாட் ஜீரோன்னு எல்லாமே எங்க இருந்து அப்சர்வ் பண்ணி சொல்றீங்க சாரே? சாரே நீங்க இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து அப்சர்வ் பண்ணி சொல்றீங்க. என்ன ஃப்ரேம்ல இருந்து அப்சர்வ் பண்ணி சொல்றீங்க? இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து அப்சர்வ் பண்ணி சொல்றீங்க. இதே கேஸ நல்லா கவனிங்களா செல்லங்களா, நல்லா கவனிங்க. இதே கேஸ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிஸ்க்கு மேல போயிட்டேன். இங்க பாருங்க, இங்க நின்றுருந்தேன்னா சும்மா இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கேன், நான் போய் நிக்கிட்டேன் அப்படின்னு போயிட்டு டிஸ்க்கு மேல போய் நின்றுட்டேன். டிஸ்க்கு மேல நின்றுட்டு இப்ப அந்த ஆப்ஜெக்ட பாக்குறேன், டிஸ்க்கு மேல நின்றுட்டு இப்ப இந்த குட்டி ஆப்ஜெக்ட பாக்குறேன். அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? அப்பவும் சுத்திட்டு தான் சார் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், அது சுத்தாது, அது சுத்திட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவேன். சார் ஏமாத்தாதீங்க சார், இங்க இருக்கும் போதும் சுத்திட்டு தானே சார் இருந்துச்சு. இது மேல போனா அது எப்படி சார் உங்களுக்கு வந்து சுத்தம், இது ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா ரெஸ்ட்ல இருக்கும். சிம்பிளா சொல்லட்டுமா? நல்லா யோசிச்சுப்பாரு. நீ இருக்க, நீங்க இருக்க சரியா, பஸ்ஸில் பஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, பஸ் போயிட்டு இருக்கு, அங்கே பேசஞ்சரை பார்க்குறேன், பேசஞ்சரை பார்க்குறேன். பேசஞ்சர் எப்படி இருப்பாங்க சார்? மோஷனில் இருக்காங்க சார். ஓகே, இதே நீ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து, பஸ்ஸுக்குள்ளே அவங்க கூடயே உட்காந்துட்டு போறேன்னு வச்சுக்கேன், கூடயே உட்காந்து போகிறேன், பஸ்ஸுக்குள்ளே கூடயே உட்காந்துருக்கேன். அவன் அவன் வந்து மூவிங்கில் இருப்பானா ரெஸ்ட்ல இருப்பானா? சார் என் பக்கத்துலேயே தான் சார் உட்காந்துருக்கான், அவனை நகரவே விடலை சார். அவன் வந்து மோஷன், அவன் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கான். பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்த்தா அவன் ரெஸ்ட்ல இருக்கான், வெளியிலேருந்து பார்த்தா மோஷனில் இருக்குமா? ஆமாம் சார், கரெக்டு. அதே மாதிரி தான் கவனிங்க, நீங்கள் வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து மோஷனில் இருக்குது. இதே நீங்கள் அது கூடவே போங்களேன், அது இது ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குமே அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோடே போவீங்களேன், அந்த ஆப்ஜெக்டோடே போனீங்கன்னா, ஆப்ஜெக்டோடே போனீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டும் நீங்களும் எப்படி இருப்பீங்க? ரெஸ்ட்டில் இருப்பீங்க. ஆப்ஜெக்ட் நீங்கள் பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரெஸ்ட்டில் இருக்கும். சார் இப்போ இருங்களேன், மாட்டினீங்க. நெட் ரெஸ்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன? ஜீரோ. இப்போ இங்க நெட் ஃபோர்ஸ் இருந்துச்சா சார்? அப்ப அது மோஷன்ல இருந்துச்சு. இங்க நெட் ஃபோர்ஸ், நீங்க இங்க ரெஸ்ட்னு சொல்றீங்களே, அப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு காட்டுங்க. க்வெஸ்சன் இருக்குல்ல, இங்க இங்க வந்து இது வந்து என்ன இருக்கு, இது வந்து இங்க ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றீங்களே, நான் வந்து அந்த குட்டி மாசோடயே இருக்கும்போது அது ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றீங்களே, ஆமா, அப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு காட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆமா சார், எங்க நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு காட்டுங்க. இப்ப காட்டுறேன் பாரு, இப்ப பாரு, நான் இங்க இருந்து அப்சர்வ் பண்ணும்போது என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா, நல்லா கவனிங்க, மாஸ்ங்கிற ஒரு, இப்ப இது என்ன ஃப்ரேம்ல இருக்கேன், நான் வந்து சுத்திட்டு இருக்கேன், சுத்திட்டு இருக்கேன், நான் என்ன ஃப்ரேமு? அக்ஸலேட்டர் ஆகுதேன், அக்ஸலேட்டர் ஆனா அது என்ன ஃப்ரேமு? நான் இனிஷியல் ஃப்ரேம். நான் இப்ப எந்த ஃப்ரேம்ல இருக்கேன்? நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்கேன். நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து அப்சர்வ் பண்றேன், நான் இனிஷியல் ஃப்ரேம் வந்து அப்சர்வ் பண்றேன். ஸோ கண்டிப்பா மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதோட நார்மல் ஃபோர்ஸ், அடுத்து கண்டிப்பா இது சுத்தி வந்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ்? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த ஃபோர்ஸை பாருங்களேன், இந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அது எப்படி இருக்குன்னா, சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஏன் 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 இது மேல இந்த ஃபோர்ஸ் மட்டும் இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது, ஏன் இப்ப மட்டும் அதை நீங்க சொல்றீங்க? ஏன்னா அது ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் சேம். அப்ப நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர், இது டூவர்ட் சென்டரு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவுட்வர்ட் சென்டரு. ஓகேவா? ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் ஒய்லையும் ஜீரோ, எக்ஸ்லையும் ஜீரோ, ஒய்லையும் ஜீரோ. அப்ப ரெஸ்ட்ல இருக்கா? இது எப்போ நீ வந்து எங்க இருந்து பார்க்கும்போது? நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது. அப்ப நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்கும்போது இன்னொரு ஃபோர்ஸ் இன்க்ளூட் ஆகுது, அதுதான் உங்களுக்கு சூடோ ஃபோர்ஸ். அது உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ்? சூடோ ஃபோர்ஸ். அப்ப நீ சூடோ ஃபோர்ஸ் நீ இன்க்ளூட் பண்ணாதான், இன்க்ளூட் பண்ணாதான் இது ரெஸ்ட்ல இருக்குன்னு, இது நெட், இதுல ஆக்டரா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, அப்பதான் என்ன, அப்பதான் இது என்னது? ரெஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா அது ரெஸ்ட்ல தான் இருக்கு, நீ வந்து அது கூடவே இருக்கும்போது அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா கண்டிப்பா இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ். இப்போ இன்னமும் டவுட் இருக்கலாம் சார், எனக்கு ஓகே சார், எப்படி சார் திடீர் இது மேலே போனோன்னா எப்படி சார் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்துச்சு? சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லட்டுமா? நீ இங்கேருந்து பார்க்குற, இங்கேருந்து பார்க்குற சரியா, அதே நீங்கள் இப்போ அது மேலே நின்னும் போது சப்போஸ் என்ன பண்ணும், சுத்தம் போது தூக்கி நம்மளை வீசிடாது. ஓகேவா? யூ எக்ஸ்பீரியன்ஸே ஃபோர்ஸியா, யூ எக்ஸ்பீரியன்ஸா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ சுத்திக்கிட்டே இருக்கு, அப்படியே கால் எடுத்து வைக்கிறேன், கால் எடுத்து வச்சா நம்ம இப்படி தூக்கி போட்டுறது, யூ எக்ஸ்பீரியன்ஸா ஃபோர்ஸ். இங்க இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணலையே? ஆமால, இங்க இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணல சார், ஆனா நான் அந்த டிஸ்க் மேல போனா இது என்ன தூக்கி வெளில வீசிருச்சு சார். ஃபீல் பண்றியா ஃபீல் பண்ணலையா? அதான் சூடோ ஃபோர்ஸ்.
அதான் சொல்ல போஸ் பஸ்ல இருக்க பஸ் இங்க பேர் கார்லயோ பஸ்லயோ இருக்க ஒரு டேர்ன் எடுக்கும் போது இப்படி இப்படி போய் போய் போறியா நீ வந்து ஃபீல் பண்ணுவ அப்படியே பிடிச்சி வச்சிருப்பேன் பட் வெளியில இருக்கவனுக்கு நீ காருக்குள்ள ஜாலியா உட்காந்துருப்பேன் நினைப்பான் நமக்கு தான் தெரியும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு படியில நின்றுட்டு இருக்கோம் படியில நின்றுட்டு படி கம்பி பிடிக்க முன்னாமாங்கிறதா நின்றுட்டு தூக்கி வீசிடும் சொல்றது பிடிதா யாவனும் ஒன்னு பஸ்ல இருந்து தள்ளியிருக்க மாட்டான் வெளியில பஸ்ல இருந்து எவனும் வெளில தள்ளிருக்க மாட்டான் ஒரு டர்னிங்ல போகும்போது ஐயா படிக்கட்டில் அப்படி நின்றுட்டு இருந்தாரு வச்சுக்கேன் அப்படியே டர்னிங் போட்டாங்கன்னா அப்படியே வெளில போய் வீசிடுவாங்க அங்க யாரும் ஒன்று தள்ளி விட்டா அங்க எந்த ஃபோர்ஸ் உன் மேல ஆக்ட் ஆனிச்சு அந்த ஃபோர்ஸ் தான் சூட ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் தான் சூட ஃபோர்ஸ் ஒன்லி யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் இந்த நான் இனிஷியல் ஃப்ரேம் தட்ஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த இனிஷியல் ஃப்ரேம் கிளியர் கிளியர் அப்ப இன்னொரு டவுட் வரலாம் சார் இப்ப மாட்டீங்க சார் இப்ப மாட்டீங்களா பாருங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சார் இருங்களேன் இப்போ எர்த் இருக்குல்ல எர்த் என்ன ஃப்ரேம் சொன்னீங்க எர்த் வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம் ஏன் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லாம் நான் இனிஷியல் ஃப்ரேம் அக்ஸரேட் அது கண்டிப்பாக அக்ஸரேட் ஆகுது அப்போ நம்மளாம் எங்க இருக்கோம் எர்த்து மேலே இருக்கோம் எர்த்து மேலே இருக்குமா ஆமாம் எர்த்து மேலே இருக்குமா அப்போ நம்ம வந்து நம்ம மேலே ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா ஆமாம் இருக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்புறம் ஏன் நம்மளை தூக்கி போடலை ஆமாம்ல எர்த்தோட சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம் நம்ம இப்படி சுற்றும் போது நம்மளை தூக்கி ஏன் போடலை ஏன்னா எர்த்தோட தூ கண்டிப்பாக நம்ம மேலே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும் நம்ம எர்த்து மேலே எடுக்கிறோம் நம்ம மேலே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகம் அதனால தான் நம்ம எர்த்துலேயே இருக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட எர்த்தோட கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகம் ஒரு சம் இருக்குது லெவன்த்தில் லா ஆஃப் மோஷனில் சம் இருக்குது சரியா புரியுதா சம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ புரிஞ்சுதா ஓகேவா ஸோ இங்கே பாருங்க நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன் இனிஷியல் ஃபேம்ல வந்து அந்த சூட ஃபோர்ஸ் தெரியாது அதே நீங்கள் அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போனீங்கன்னா தூக்கி போடுறோம் ஆ ஓகே சார் ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது சார் சூட ஃபோர்ஸ் அப்போ வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் வென் யூ கோ டு நான் இனிஷியல் ஃப்ரேம் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் சூட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் இப்போ இது இது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவேன் எப்படி ரெஸ்ட்ல இருக்குன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் ஆப்போசிட்ல இருக்கு அப்போ இது இந்த பக்கம் மாஸ் வந்து இந்த பக்கம் அக்ஸரேட் ஆகிட்டு இருக்கு அக்ஸரேஷன் எந்த பக்கமோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் சூட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அக்ஸரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இட் எக்ஸ்பீரியன்ஸ் சூட் ஆஃப் ஃபோர்ஸ் கரெக்ட் என்னென்ன விஷயம் சொன்னேன் சூப்பர்ல இப்போ புரியுதா ஆ சார் இனிஷியல் ஃப்ரேம் எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ எதெல்லாம் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கோ அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இனிஷியல் ஃப்ரேம் சார் இனிஷியல் ஃப்ரேமில் ஃபோர்ஸே இருக்காது சார் ஜீரோ ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அக்ஸலரேஷன் ஜீரோ அதே நான் இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னா எதெல்லாம் அக்ஸலரேட் ஆகுதோ அதெல்லாம் நான் இனிஷியல் ஃப்ரேம் சார் எர்த்தெல்லாம் அக்ஸலரேட் ஆகுது சார் எர்த்து ஒரு நான் இனிஷியல் ஃப்ரேம் ட்ரெயின் அக்ஸலரேட் ஆகுது சார் ட்ரெயின் வந்து ஒரு நான் இனிஷியல் ஃப்ரேம் நான் இனிஷியல் ஃப்ரேமில் அக்ஸலரேஷன் இருக்கும் நாட் ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கும் நெட் ஃபோர்ஸ் இருக்கும் இன் நான் இனிஷியல் ஃப்ரேமில் வி எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அனதர் ஃபோர்ஸ் எ சூடோ ஃபோர்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் சூடோ ஃபோர்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகேவா எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கும்போது நான் நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது இதில் வந்து இட் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் சூடோ ஃபோர்ஸ் பட் இஃப் யூ நீ நான் இனிஷியல் ஃப்ரேமில் போகும்போது இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது இது மேலே சூடோ ஃபோர்ஸ் இல்லை ஆனால் இது நான் இனிஷியல் ஃப்ரேமில் போனால் இது சூடோ ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி சூடோ ஃபோர்ஸ் இருந்தால் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அதனால தான் இது ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி உனக்கு தெரியுது நீ அது கூட போயிட்டே இருக்க ரெஸ்ட்டில் இருக்கு பெஸ்ட் எக்ஸாம் அப்படி இல்லைனா ட்ரெயின் எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னேன் சூட ஃபோர்ஸுக்கு ட்ரெயின் இருக்குது அது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது அப்போ அந்த டிஃபன் ஃபோர்ஸ் அப்படி இருக்கும் ஒரு அக்ஸிடென்ட் ஆனால் பின்னாடி வருது எவன்டா அவன் ஃபோர்ஸ் கொடுத்தான்னு பார்த்தா எவனும் இருக்க மாட்டான் அந்த ஃபோர்ஸ் தான் சூட ஃபோர்ஸ் சூட ஃபோர்ஸை பார்க்க முடியாது ஆனால் அதை ஃபீல் பண்ண முடியும் அதை ஃபீல் பண்ண முடியும் சூட ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடியும் அதோட எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியும் பஸ்ஸில் போகும்போது ஃபீல் பண்ண முடியும் வெளில தூக்கி போட்டால் ஃபீல் பண்ண முடியும் காருக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் அதெல்லாம் எப்போ ஃபீல் பண்ண முடியும் வென் யூ கோ டு த நான் இனிஷியல் ஃப்ரேம் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூட ஃபோர்ஸ் அந்த ரீசனால தான் இங்கே வந்து நான் சூட ஃபோர்ஸை வரைகிறேன் அக்ஸலரேஷனுக்கு ஆப்போசிட்டா ஸோ திஸ் பால் எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஃபோர்ஸஸ் டியூ டு மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் டியூ டு அக்ஸலரேட்டிங் ஃப்ரேமில் இருக்கிறதுனால நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கிறதுனால சூட ஃபோர்ஸ் ஆப்போசிட் எர்த்து இந்த கேஸ் அப்போ எர்த்தோட ரொட்டேஷனை கன்சிடர் பண்றதுல ரொட்டேஷனை கன்சிடர் பண்ணா எர்த்து ஒரு இனிஷியல் ஃப்ரேம் எர்த்து ஒரு இனிஷியல் ஃப்ரேம் இனிஷியல் ஃப்ரேம் நோ சூட ஆஃப் ஃபோர்ஸ் தட்ஸ் ஆ தட்ஸ் ஆ தட்ஸ் ஆ தட்ஸ் ஆ இப்போ எழுதியா இப்போ எழுதியா ரேஞ்சு இப்போ நமக்கு அக்ஸலரேஷன் அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் அந்த சூட அக்ஸலரேஷன் அந்த சூட அக்ஸலரேஷன் வந்து அது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ட்ரெயினோட அக்ஸலரேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஓகே இப்போ எழுதுங்க ரேஞ்ச் ஃபார்ம்ல என்ன ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு
ஓகேவா? ஸோ ரேஞ்சு நமக்கு டி வந்து டி கிடையாது, ரேஞ்சு கண்டுபிடிக்கும் போது அந்த டி வந்து டைம் ஆஃப் ஃபிளைட்டு, ரேஞ்சு கண்டுபிடிக்கும் போது அந்த டி வந்து டைம் ஆஃப் ஃபிளைட்டு, டி வந்து டைம் ஆஃப் ஃபிளைட்டு நமக்கு ரேஞ்சு தெரியும் ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ் காம்பனண்டாக இருக்கணும், நமக்கு டி தெரியணும்ல, டி எப்படி கண்டுபிடிப்பா? டைம் ஆஃப் ஃபிளைட் ஃபார்ம்லா என்ன? டூ யூ சைன் டீட்டா பை ஜி. 2 இன்ட்டு யூ என்ன? யூ வந்து 10, சைனு டீட்டா எவ்வளோ? சைன் 60 டிகிரி, ஜி எவ்வளோ? 10 ஓகேவா? ஸோ அப்போ 2 இன்ட்டு 10 இன்ட்டு சைன் 60 எவ்வளோ? சைன் 60 வந்து √3/2, √3/2 இன்ட்டு 10 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும் ஓகேவா? அப்போ டைம் டேக்கன்ஸ் ஈக்குவல் டு √3 செகண்ட்ஸ். டைம் டேக்கன் எவ்வளோ செகண்ட்ஸ்ப்பா? டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோ? √3 செகண்ட்ஸ். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஏஎக்ஸ் தான் உங்களுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது? ஏன்னா ட்ரெயினோட அக்ஸலேஷன் தானே கேட்குறான், ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், -18 போட்டுக்கோ. அவர் ரேஞ்ச் எவ்வளோ மீட்ரு? ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டைம் ஆஃப் ஃபிளைட்டு. இங்கே பாரு, இந்த ஏஎக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் ஏ ட்ரெயினுக்கு டி ஸ்கொயர். ஏன் இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா பாலோட அக்ஸலேஷன் ஏன் வந்து -18 போட்டோன்னு? அந்த -18 ஏன் போட்டேன்னு தான் நிறைய பேருக்கு டவுட்டு, என்ன சார் -AX போட்டீங்க? பிகாஸ் திஸ், எனக்கு ட்ரெயினோட அக்ஸலேஷன் தான் வேணும். அப்போ அந்த ஏஎக்ஸ் வந்து ஆப்போசிட் டு த ட்ரெயினோட அக்ஸலேஷன், ஆப்போசிட்னால மைனஸ். நவ் யூ கட் த மைனஸ் சைன். ஓகே. நவ் ரேஞ்ச் எவ்வளோ மீட்டர்? 1.15 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் எவ்வளோ? யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ காஸ் தீட்டா, டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து √3, -A ஆஃப் ட்ரெயின் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா? டைம் ஆஃப் √3 ஸ்கொயர், √3 ஹோல் ஸ்கொயர். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1.15 மீட்டர், 1.15 தானே, அதுவும் மிஸ்டேக் பண்ணிடாமல், 1.15 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு யூ வந்து, யூ வந்து எனக்கு 10, காசு காசு டீட்டா எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி, காசு 60 டிகிரி, √3 ஓகேவா? -A ட்ரெயின் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஓகேவாப்பா? 3 ஓகேவா? இது எவ்வளோ நமக்கு? 10 இன்ட்டு காஸ் 60 எவ்வளோப்பா? காஸ் 60 1/2, காஸ் 60 எவ்வளோ? 1/2 √3. ஸோ 1 2 2 5 2 10 -3 ஆஃப் A ட்ரெயின், இங்கே வந்து 1.15. நமக்கு இதுதானே வேணும் ட்ரெயினோட அக்ஸலேஷன், இந்த சைடு எடுத்துருந்துங்க. 3 ஆஃப் A ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா, என்ன இருக்கும்? 5 √3, என்ன இருக்குப்பா? 5 √3 சரிங்களா? 5 √3 ஓகேவா? -1.15 அந்த பக்கம் போய், +1.15 அந்த பக்கம் போனால் -1.15 ஓகே. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஹாஃப் டி ஸ்கொயர் விட்டுருன்னு நினைக்கிறேன், நினைச்சேன்டா. 1/2 AT ஸ்கொயர்ல, ஸோ 1/2 சரிப்பா, 1/2 ஓகேவா? விட்டுறவா, இந்த வாட்டி கரெக்டாக போட்டுறேன், கவலைப்படாதீங்க. -1/2 1/2 இங்கே 2 இருக்கும், அப்போ இங்கே 3/2 இருக்கும் கரெக்டாப்பா? 3/2 இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு? அக்ஸலேஷன் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 அப்படியே வச்சுங்க, 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 √3 மைனஸ், இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணும், 1.15 × 2, 5 2 2 10 பேலன்ஸ் 1 ஓகேவா? 2 1 2 1 3 2 1 2.30 ஓகேவா? √3 எவ்வளோ இருப்பா நமக்கு? √3 எவ்வளோ நமக்கு? 1.732. √3 எவ்வளோ நமக்கு? √3 வந்து 1.732 ஓகேவா? ஸோ 10 மல்டிப்ளை பண்ணால் 17.32 கரெக்டாப்பா? 17.32 2.30 மைனஸ் பண்ணால் 2051, ஸோ 15.02. அப்போ 3 × அக்ஸலரேஷன் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 10 √3 -2.30 எவ்வளோப்பா? 15.02. தட் ஃபார் அக்ஸலரேஷன் ஆஃப் ட்ரெயின் என்ன வரும்? அக்ஸலரேஷன் ஆஃப் ட்ரெயின் ஈக்குவல் டு 15.02/3 கேன்சல் பண்ணுங்கள், 1 5 5 5 3 15 பேலன்ஸ் இஸ் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 0 அதாவது 2 தான் இருக்குது, அப்போ 0 போட்டுக்கோங்க. 20 போட்டிங்கன்னா 6 3 18 பேலன்ஸ் 2 ஓகேவா? 6 3 பேலன்ஸ் 2 மறுபடியும் 6 3 18 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.0066 போயிட்டே இருக்கும், 6 7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 6 7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா? இது அக்ஸலேஷன் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒன்றே ஒன்று, ஏன் வந்து அக்ஸலேஷன் ஆஃப் த பாலை, திஸ் இஸ் அக்ஸலேஷன் ஆஃப் த பால் இன் எக்ஸ் டைரக்ஷன், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அக்ஸலேஷன் ஆஃப் ட்ரெயினுக்கு, ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும், பிகாஸ் சூடோ ஃபோர்ஸ். ஸோ அதில் தான் மைனஸ். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.5 இப்போ கரெக்டாக போட்டேன் ஓகேவா? 5.0067 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அக்ஸலேஷன் ஆஃப் த ட்ரெயின்.
ஓகேவா? இதில் இந்த சம்மு பெருசா இல்லை, நான் சொன்ன நிறைய விஷயம் தான் இங்கே பெருசு. ஓகேவா? ஸோ இனிஷியல் ஃப்ரேம் எதெல்லாம் ரெஸ்ட் இருக்கோ எதெல்லாம் யூனிஃபார்ம்ஸ் இருக்குது, இனிஷியல் ஃப்ரேம் எது நான் இனிஷியல் ஃப்ரேம், இதெல்லாம் அக்ஸிலரேட் ஆகுது, ரொட்டேட்டிங் ஃப்ரேம் எல்லாமே நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ அக்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா அது அக்ஸிலரேட் ஆகுதுன்னு இருக்கும். ஓகேவா? யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அக்ஸிலரேஷன் இருக்கும், நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு அக்ஸிலரேஷன் இருக்கும், டேஞ்சென்ஷியல் அக்ஸிலரேஷன். அதெல்லாம் நம்ம சர்க்குலர் மோஷன் நடத்தும் போது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ, நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் தான் இனிஷியல் ஃப்ரேமை டிவைன் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் இனிஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் வேலிட், நான் இனிஷியல் ஃப்ரேமில் வேலிடாக இருக்காது, ஏன்னா அங்கே ஃபோர்ஸ் இருக்குது. நியூட்டன் ஃபர்ஸ்டால் ஃபோர்ஸுங்கிற வார்த்தையே பேசுகிறோம், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. ஓகேவா? அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி நியூட்டன் செகண்ட்லாம் எப்போ வேலிட் ஆகுனா சூடோ ஃபோர்ஸ் இன்க்ரீட் பண்ணால் தான் நியூட்டன் செகண்ட்லலாம் வேலிட் ஆகும், நான் இனிஷியல் ஃப்ரேமில். இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஸோ நீ இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோ, எதுக்கு வந்து இங்கே நம்ம எக்ஸில் அக்ஸிலரேஷன் போட்டோம்னா, பிகாஸ் இந்த பால் வந்து எங்கே இருக்குன்னா அக்ஸிலரேட்டிங் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸு another force is a pseudo force, this is opposite to the train oda acceleration, that's all, that is very important. So initial frame, non initial frame, earth is actually a non initial frame because earth is rotating due to the orbital motion and the rotational motion. When you need the rotation of the earth, it is a initial frame. உனக்கு தேவைப்படல அப்படினா negligible பண்ணலனா it is a earth வந்து non initial frame. உனக்கு rotation வந்து தேவைப்படுற இடத்துல சேட்டலைட் பற்றின ஸ்டடிக்கு விண்டு பேட்டர்னுக்கெலாம் கண்டிப்பாக எத்தனை ரொட்டேஷன் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நான் இனிஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கணும். நம்ம ஸ்லாபோட ஸ்டடிக்கு பெண்டுலமோட நம்ம டைம் ஆஃப் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் கண்டுபிடிக்கலாம், எர்த் வந்து இனிஷியல் ஃப்ரேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பக்கா தெரிஞ்சிட்டீங்களா? ஹெச்சிசி ஒரு மாதிரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக நிறைய கான்செப்ட் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஹெச்சிசி வருமா ப்ராப்ளம்ஸும் போட்டோம், ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ப்ராப்ளமும் போட்டோம், இனிஷியல் ஃப்ரேமு நான் இனிஷியல் ஃப்ரேமு. ஸோ யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இருங்க இதை விட டீப்பாக நான் லா ஆஃப் மோஷனில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.